मत्रंग शटारि योगी चरण न्यस्तात्म रक्षा भरम श्रीमत्रंग शटारि वीरन गुराट लब्धागमान तद्वयम् ईश्याडंब विवर्जितम् शुभगुणैः भान्तं महत्वं तजम् वन्दे वत्स विभूषणं भूतवरं श्रीकृष्णमार्यं सदा श्रीमते वास्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। श्रीमद्रङ्गशठारियोगिचरणङ्ग्यस्तात्परक्षाभरम् श्रीमद्रङ्गशठारिवीररघुराट् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशजं वन्देहे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा श्रीमते वात्स्य श्रीकृष्णमार्य महादेशिकाय नमः। श्री उवे पुरुषै नडादूर श्रीभाष्य सिंहासनम् கிருஷ்ணமாச்சாரியார் மகாதேசகன் அடியங்களுடைய ஆச்சாரியன் அந்த சுவாமியினுடைய 100வது திருநக்ஷத்திர மகோத்சவம் இந்த பிளவ ஆவணியிலிருந்து ஆரம்பித்து பிளவ ஆவணி சித்திரையிலிருந்து ஆரம்பித்து நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் அளிக்கக்கூடிய சுபகிருத் ஆவணி சித்திரையில பூர்த்தியாருது. அந்த மகோத்சவத்தை முன்னிட்டு மாசா மாசம் இந்த சித்திரை திருநாள்ல புருஷசுவாமியுடையதான சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய புருஷசுவாமியிடத்துல பலவிதமான அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடியதான பாகவதோத்தவர்கள் அவருடைய உபன்யாசங்கள் எல்லாம் நாம இந்த யூடியூப் மூலமா நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவணி சித்திரை என்று ஸ்ரீமன் அழகீசிங்கர் ஸ்ரீமன் ரோபஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசகன் உபக்கிரமம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஆரம்பத்தை தான் செய்த அனுகிரகம் பண்ணினார். அதை தொடர்ந்து ஸ்ரீ சன்னதியினுடைய ஆஸ்தான வித்வான் பழவேறு ஸ்ரீ உவே லட்சுமி சம்மாச்சார சுவாமி தன்னுடைய அனுபவங்களை நம்ம இடத்துல ஷேர் பண்ணிட்டு இப்ப இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வியக்தி வித்தியாசமான வியக்தி தான் அர்த்தம் அப்படின்னு கேட்டா புருஷசுவாமியிடத்துல நாங்கள்லாம் பொறாமப்படும் அளவிற்கு சிஷ்ய விருத்தியை செய்த ஒரு மகாத்மா. நாங்கள்லாம் புருஷசுவாமியிடத்துல சிஷ்யர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிறோம்னா ஓகே அவர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணிடும்ன்ற அளவுக்கு தான் எங்களால சொல்லிக்க முடியும். ஆனால் அவருடையதான அத்தியந்தம் அந்தரங்கமான ஹிருதயத்தை அறிந்து குறிப்பா சுவாமிக்கு மிக 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 பிரியமான அந்த வைதிக ஸ்ரீல எல்லா விதத்திலும் சுவாமிக்கு சப்போர்ட்டிவா இருந்த தற்பொழுது ஸ்ரீ சன்னதியினுடைய ஆராதகராக இருக்கக்கூடிய எசையனூர் ஸ்ரீ உவே ஸ்ரீதர சடகோபாச்சார சுவாமி அந்த சுவாமியுடைய உபன்யாசத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த சுவாமியினுடையதான பெருமை என்ன அப்படின்னு கேட்டா அதாவது புருஷசுவாமியுடைய சிஷ்யர்களை பத்தி சொல்லும்பொழுது அவளுக்கு தனிப்பட்டதான பல பெருமைகள் இருக்கு. அதான் சுவாரஸ்யம். நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நீங்க புருஷசுவாமியினுடைய சாதனை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். உடனே எல்லாரும் ஒரு பதில் சொல்லுவா சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா இந்த கடினமான ஸ்ரீபாஷ்யம் பிரதான கிரந்தத்திற்கு எளிய நடையில சுகபோதினி என்பதாக தமிழ ஒரு அத்தியாச்சரியமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் இல்ல, தமிழ் வியாக்கியானம். சுத பிரகாசிக பாவ பிரகாசிகை அதிகரண சாராவளி தத்துவமுக்தா கலாபம் சர்வார்த்த சித்தி அது தவிர சாயன பாஷ்யம் பட்ட பாஷ்கர பாஷ்யம் இது போன்றதான அது தவிர பூர்வமீமாம்சா ஜெய்மினிய நியாயமாலா பூர்வமீமாம்சா கிரந்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்து எந்தெந்த இடத்துல எங்கெங்க இடத்து எதை நாம சொல்லணுமோ
நமக்கு தெரிஞ்சுக்கணுமோ அவசியம் நாம தெரிஞ்சுக்கணுமோ அப்பேற்பட்டதான வகையில சுவாமி தன்னுடைய வியாக்கியானத்தை தமிழ்ல சாதிச்சிருக்க. ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, தமிழ்ல சுவாமி வியாக்கியானம் வச்சுட்டாருன்னா உடனே ஐ கேன் ரீட் த புக், இஃப் இட் இஸ் த PDF இஸ் அவைலபிள் தென் வி வில் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிடக்கூடாது. அதுலயே சுவாமி குறிப்பிடுறார், இப்படித்தான் தமிழ்ல எழுதிருக்கேனாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும் நினைச்சுக்காதீங்க, இல்ல காலக்ஷேபம் பண்ணா தான் புரியும். ஒரு ஆச்சாரியிடத்துல உட்கார்ந்து அந்த விஷயங்களை நாம காலக்ஷேபம் கேட்டால்தான் நமக்கு புரியும் என்பதை எங்க சுவாமி ரொம்ப அடிக்கடி சாதிப்பார். அதுல இது ஒரு பக்கம் ஒரு சாதனை, இந்த ஒரு சாதனை இருக்கு. அந்த சாதனைக்கு மேற்பட்டதான ஒரு பெரிய சாதனையை நீங்க எல்லாரும் உணரணும். என்னன்னா இன்னைக்கு நம்முடைய சிவ ரகோபுரத்துல டிசம்பருடைய ஆஸ்தானத்துல ஸ்ரீ நிருசிம்மனை ஆராதிக்க கூடியதான ஆராதகர்கள், ஸ்ரீ நிருசிம்மனை லக்ஷ்மி நிருசிம்மனை அவனை தொட்டு ஸ்வயம் வியக்தமான அந்த பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணக்கூடிய ஆராதகர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா, நாம இப்ப பார்க்கக்கூடிய நால்வர், இப்ப ஸ்ரீ சன்னதிக்கு ஸ்ரீகாரியமா எழுந்தளிக்கக்கூடிய பருத்திப்பட்ட வங்கிபுரம் தேனாரழகம் பத்மநாபாச்சாரியார் சுவாமி, அந்த சுவாமி ஸ்ரீகாரிய துரந்தரராகவும் இருக்கார், ஆராதகராகவும் இருக்கார். ஆவணி சித்திரையில நாம் உபன்யாசம் கேட்ட ஸ்ரீ உவே பழவேறு லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுவாமி என்னும் ரகு சுவாமி, அந்த சுவாமி ஆஸ்தான வித்வான் ஆராதகர். அதே போன்று மணப்பாக்கம் தோழப்பர் நாராயணாச்சார சுவாமி, இந்த சுவாமி ஸ்ரீ சன்னதியினுடைய ஆராதகராக எழுந்திருக்க. அதே போன்று இன்றைய தினத்துல உபன்யாசகரின் நாயகராக விளங்கக்கூடிய எசையனூர் ஸ்ரீதர ஷடகோபாச்சார சுவாமி, இந்த சுவாமி ஸ்ரீ சன்னதியினுடைய ஆராதகர். அப்ப இன்னைக்கு ஸ்ரீ சன்னதியில ஆராதனம் செய்யக்கூடியதான நான்கு திருநாமங்கள், சம்ஸ்கிருதத்தில் நாம இந்த சம்பிரதாய பதத்து நாலு பேர்கள்னு சொல்லக்கூடாது, நாலு திருநாமங்கள் அர்த்தம், நாலு பேர்கள் அதை ஒரு உபச்சாரமா சொல்லிச்சே திருநாமங்கள்னு சொல்லணும். இந்த நால்வருமே புருஷ சுவாமியுடையதான சம்பந்தத்தை பெற்றவர்கள், அவரிடத்துல காலக்ஷேபத்தை செய்தவர்கள், அவரிடத்துல விஷயங்களை கிரகித்தவர்கள் என்பதாக இந்த ஒரு பெருமை புருஷ சுவாமிக்கு உண்டு. ஆகையால வெறும் கிரந்த நிர்மாணம் மட்டும் செய்து விஷயங்களை ஸ்தாபிக்கல. இதுல ஒரு பெருமையை அடியன்னு சொல்லிக்கணும், ஸ்வயம் பிரதாபம்னு நீங்க நினைச்சக்கூடாது. அதெல்லாம் சுவாமியினுடைய திருவடி வாரத்தில் இருந்த காரணத்தினால் கிடைத்திருக்கக்கூடிய அகோபாக்யம். என்னன்னு கேட்டா, நான்கு பெரியோர்கள் ஸ்ரீ நிருசிம்மனை சாட்சாத்தாக தொட்டு திருவாராதனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அடியேனான ஒரு சிறுவன் மத்த பிரத்யவர கஷ்டத்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவு என்பதாக அனுமார் சொல்றார். என்ன சுக்ரீவன் பட்டாலியன்ல இருக்கக்கூடியதான குரங்குலயே கடைசி குரங்கு நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல இங்க அந்த சுவாமியினுடைய திருவடி சம்பந்தம் கிடைத்ததுனால, புருஷ சுவாமியுடைய திருவடி சம்பந்தம் கிடைத்ததுனால இவர்கள் நிருசிம்ம ஆராதனத்தை செய்கிறார்கள். அடியன் நிருசிம்ம பிரியையின் ஆராதனத்தை செய்து கொண்டிருக்கிறேன். சுவாமியினுடைய நியமனத்தினால அவராலேயே பத்திரிகைக்காக வளர்க்கப்பட்டு அவருடைய நேரடி மேற்பார்வையிலேயே பத்திரிகையினுடையதான நெளிவு சுருள்களை எல்லாம் பல காலம் அவரிடத்தில் பயின்ற காரணத்தினாலே சுவாமியுடைய கிருப்பையினாலே மறுபடியும் தற்பொழுது நிருசிம்ம பிரியாவில் ஸ்ரீமன் அழகை சிங்கராலே அடைய நியமிக்கப்பட்டு தற்பொழுது இருக்கிறேன் என்றால், இப்ப இன்னைக்கு இந்த பெருமை, இத்தகையதொரு பெரிய பெருமைக்கு காரணபூத்திரமாய் அமைந்திருப்பவர் யாரு, நம்முடைய விடாநாயகரான ஸ்ரீ உவே புலசை சுவாமி. வம்சத்தினுடைய விளக்கத்தை போன உபன்யாசத்துல நாம பார்த்தோம், வம்சத்தினுடைய மகிமையை பார்த்தோம். அடுத்தது சுவாமியுடைய சரித்திரம் ஆரம்பமாகணும், சுவாமியுடைய சரித்திரத்தை உங்களுக்கு விஸ்தாரமா சொல்லணும். ஆனால் இன்றைய உபன்யாசம் ரொம்ப விஸ்தாரமா இருக்க போறது, அதான் சொன்னேன் ஸ்பெஷல் உபன்யாசம், யூனிக் உபன்யாசம் சொல்லணும் இல்லையோ. ஸ்ரீதராச்சார சுவாமியினுடைய ஸ்டைலே தனி, என்னன்னா மற்றவர்கள் பார்க்காத ஒரு ஆங்கிள் பார்த்து நுண்மான் நுழைபுலத்துடன் அதனுடைய அர்த்த விசேஷங்களை எல்லாம் பொழியக்கூடியதான பெருமை பெற்றவர், நல்ல திவ்ய பிரபந்த அதிகாரி. அவர் பாசுரத்தை அனுசந்திப்பதே ஒரு அழகு, ஒரு அலாதி, ஒரு அழகு. அப்பேற்பட்டதான அந்த சுவாமி புருஷ சுவாமியினுடைய தனியனுக்கு ஒரு அழகிய வியாக்கியானத்தை இயற்றியுள்ளார். தனியனுக்கு வியாக்கியானம், அதான் நீங்க பார்த்துக்கணும். எப்படி ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய தனியனுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கோ, எப்படி ராமானுஜதையா பாத்திரம் பிரதான ஒரு தனியனுக்கு வியாக்கியானம் இருக்கோ. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ராமானுஜதையா பாத்திரம் தனியனுக்கு ஒரு வியாக்கியானம் இருக்கு, அந்த வியாக்கியானத்துல சுவாமி தேசிகன் சரித்திர விசேஷமான சில அபூர்வமான அர்த்த விசேஷங்கள் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது.
அவா என்ன பண்ணுவா, ஒண்ணுமே தெரியாம ஒரு கம்பு சுத்திட்டு இருப்பா. முதல்ல தனியன்கள் இருக்கா, அந்த தனியன்களுக்கு சில பல வியாக்கியானங்கள் உண்டு, அந்த வியாக்கியானங்களை பெரியவர்கள் காண்பித்திருக்கிறார். அதனுடையதான வைசிஷ்டியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்று தற்பொழுது புருஷஸ்வாமியினுடையதான தனியனுக்கு ஒரு ஆச்சரியமான வியாக்கியானத்தை ஸ்ரீதர கடகோபாச்சார சுவாமி அருளியுள்ளார். இந்த வியாக்கியானம் புருஷஸ்வாமியினுடைய சதாபிஷேக மலர், சுவாமியினுடைய சதாபிஷேகத்தின் பொழுது வெளியிடப்பட்டதான ஒரு மலர். அந்த மலர்லயே இந்த வியாக்கியானம் வந்திருக்கு. இருந்தாலும் இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்ல சொல்ல கேட்க கேட்க ஒரு ரசம் இருக்கு. நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன். பல விஷயங்கள்ல பல காரணங்களினாலே ஸ்ரீதராச்சார சுவாமி அடியவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். முக்கியமா புருஷஸ்வாமியினிடத்துல ஆச்சாரிய பக்தி என்பதை ஸ்ரீதராச்சார சுவாமி இடத்துல பிரத்யட்சமா நாங்கள்லாம் பார்க்கிறோம். அவரை பார்த்து எப்படி ஆச்சாரிய பக்தி செய்வது என்பது எங்களுக்கு அது ஒரு பாடத்திட்டம், ஒரு பிராக்டிக்கல். இன்னொன்னு, இந்த வியாக்கியானத்துடைய பெருமை என்னன்னு கேட்டா, இதை எங்க சுவாமிய சில சந்தர்ப்பங்கள்ல ரசிச்சு கேட்டிருக்கேன். எப்படி ராமாயணத்தை லவகுஷர்கள் கானம் பண்ணும் பொழுது ராமபிரான் இசைந்து கேட்டானோ அது போல இப்பொழுது ஸ்ரீதராச்சாரியார் சுவாமி அத்தியாச்சரியமாக ஈர்ஷ்யாடம்ப விவர்ஜிதம் சுபகுணைஹி பாந்தம் மகத்வம்சஜம் என்று உள்வெளி பகைவர்களை வென்றவராக, காமக்ரோதங்களை வென்றவராக, பொறாமை அசூயை டாம்பிகம் இல்லாதவராக விளங்கக்கூடிய உயர்ந்த குலத்தில் அவதரித்ததான மகாத்மாவான வத்ச விபூஷணரான ஸ்ரீ உவே புருசை சுவாமியை சேவிக்கிறோம், சேவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தனியனின் அதி விலட்சணமானதொரு அர்த்த விசேஷங்களை நமக்கு அனுகிரகம் செய்ய இருக்கிறார். நாம் எல்லோரும் அதனை அனுபவிக்கலாம். இப்போ புருஷ சுவாமி அப்படின்னு சாமான்யமா அநேகம் பேருக்கு தெரியும். அவர் நுசும்ப பிரியாவுடைய சம்பாதகராக இருந்ததுனால, அகோபனோட ஆஸ்தான வித்வானா இருந்ததுனால, சங்கதியினுடைய ஆஸ்தான வித்வானா இருந்தார் அப்படின்னு அநேகம் பேருக்கு தெரியும். சில பேருக்கு அவர் 42 பட்டம் ஸ்ரீ லக்ஷ்மண் சுமதி பாதுகாசேவ ஸ்ரீவன் ஸ்ரீ ஸ்ரீரங்க சுகோபேந்திர மகாதேசிகன் அப்படின்னு எழுந்தொழுந்த இந்துமட்ட விஷயங்கள் பேர் அவருடைய திருப்பேரனார் தௌஹித்ரன் அப்படின்னு சில பேருக்கு தெரியும். இன்னும் சில பேருக்கு அவர் திருவள்ளூர்ல ஐஷங்கருடைய பிரதிநிதியாக ஸ்ரீகாரிய துரந்தார் திருவள்ளூர் ஏஜெண்டாக இருந்தார் அப்படின்றது, திருவள்ளூர் வீரராகவன் சங்கதியுடைய ஏஜெண்டாக இருந்தார் அப்படின்னு இன்னும் சில பேருக்கு தெரியும். அது தவிர ரொம்ப சொற்ப பேருக்கு தான் அந்த சுவாமி கிரந்தத்தை கூட்டிய காலக்ஷேபாதிகளை இருந்த இடத்துலயே பக்கவாளுக்கு சாதிச்சிருந்தார் அப்படின்றது அது கொஞ்சம் பேர் தெரியும். இந்த மாதிரி தன்னுடைய பெருமையை, அதாவது பால்யம் குழந்தைய போல இருக்கணும் அப்படின்னு, குழந்தைய போல இருக்கணும்னா எச்ச பண்ணி சாப்பிட்டு கடிச்சுட்டு சாப்பிட்டு துப்பிட்டு அப்படி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதாவது என்னன்னா, குழந்தைகள் தன்னுடைய பெருமையை வெளிக்காண்பிச்சுக்காங்க, அது பாட்டுக்கு அது காரியத்தை பண்ணுமே தவிர நமக்கு இன்னும் அதுக்கு எவ்வளோ பெருமை உண்டோ அந்த பெருமையான காரியங்கள்லாம் பண்ணும். ஆனால் நாம் இவ்வளோ பெருமை கொண்டவன் அப்படின்னு அது காட்டுக்கு தெரிஞ்சுக்காது. அதே வயசு வளர்ந்தவாள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பெருமையை கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த பெருமையை பூதாகாரமாக காமிச்சு நான் பெரியவன் அப்படின்னு காண்பிச்சுக்கணும். அது மாதிரி உபநிஷத்தில் சொன்னபடிக்கு அந்த சுவாமி அந்த பால்ய குழந்தைய போல அப்படி தன்னுடைய பெருமையை வழிகாட்டிக்காம ரொம்ப அடக்கமாக அது கிட்டி அண்டி இருக்கிறவாளுக்கு தான் அவருடைய பெருமை தெரியுமே தவிர வரவாளுக்கு தான் அவராக தன்னுடைய பெருமையை பிரகாசப்படுத்திருந்தால் அப்படி உபநிஷத்தில் பிரதிபாதிக்கப்பட்ட ஒரு எப்பெருமான உபாசனம் பண்ணி, அதாவது மூக்ஷுவாக இருக்கும் உபாசனம் பண்ணுறவன் அதில் பிரபத்தி யோகமாக அடக்கம்தான். அப்படி இருக்கக்கூடியவனுடைய குணாதிசயம் சொல்லிட்டேன், அந்த குணாதிசயம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. தனக்கு அவ்வளவு பெருமை இருந்தும், அதாவது உபாசனாதிகள் பண்ணக்கூடிய அளவுக்கு பெருமைகள் இருந்தும், ஞான சக்தியாதிகள் இருந்தும், அதை வெளிக்காட்டுக்காமல் அப்படியே கலை, அது ரொம்ப உயர்ந்த குணம். அது முதல் முதல்ல உபனிஷத் பிரதிபாத்தியமான குணம் அந்த சுவாமியிடத்தில் இருந்தது அப்படின்றது
இப்போ அவர்கிட்ட சொன்னேன் சில குணங்கள் சில விசேஷங்களை வச்சு அது யாராருக்கு தெரியலையோ ஓஹோ இந்த சுவாமி இவ்வளோ விஷயமாக இருக்கக்கூடியவர் பெருமையாக இருக்கிறார் ஆனால் அது வழியில் தெரியாமல் அப்படியே கோபனமாக அவர் வச்சிருந்தார் அப்படின்னு அது மூலமாகவே அது தெரிய சார். இந்த சுவாமி வந்து அடியருக்கு வந்து காலக்ஷேபாதிகள்லாம் சாதித்தவர், எவ்வளவு அபேட்சிதமோ அவ்வளவும் அவர் வந்து அடியருக்கு சாதித்தவர். அதுவும் அவரே ஒரு ராகவனுடைய விசேஷ உற்சவத்தில் பிரம்மோற்சவத்தில் அதுலேயும் ஸ்ரீராமனவமி வரும், ராமனுடைய சரித்திர பிரம்மோற்சவத்தில் சித்திர மாதம் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீராமனவமி வரும். அதில் வாகனத்துக்கு கேட்டதுக்கு முன்னே மத்தியானம் ராமர் சன்னதி கேள்வி பெருமாள் திருமஞ்சனம் கண்டுபடி அங்கே ஆஸ்தானமெல்லாம் கண்டுபடி ராமன் திருக்கோலத்தோடு அப்படியே இருக்க எழுவர், வாகன மண்டபம் வரை பத்து குலாத்திரம் எழுவர். அதுக்கு முன்னே இந்த சுவாமியினுடைய அந்த சமாகமம் சேர்க்க அடியுக்கு யாதிச்சிகமாக ஏற்படுது. திருவள்ளூர் மடத்தினுடைய வாசலில் பல பாகவதாளர்களோடு கூட அப்படி பேசிகிட்டு இருந்துச்சு. அந்த சுவாமி அந்த வழியாக எழுந்தார். அந்த சுவாமி மடத்தினுடைய மாடியில் தான் அப்போது தங்கி பெருமாளை சேவிக்கிறதுக்காக இருந்தார். அந்த சுவாமி அடியனுடைய தகப்பனாருக்கு அந்த சுவாமியுடைய இவாளும் தகப்பனாரும் அடியனுடைய தகப்பனாரும் தாய் வழி அத்தான் அம்மாவி வழி அப்படி உறவு இருக்க செய்தையும் பல சுவாமிகளை அடியன் பலகால் சன்னதியிலையும் தேவப்பெருமாள் சன்னதியிலையும் சன்னதியும்னா அகோபுரம் மடத்தில் ஸ்ரீ சன்னதியிலையும் தேவப்பெருமாள் சன்னதியிலையும் பலகால் பல சுவாமிகளை தண்டம் சமர்ப்பிக்கும்படியான அடியன் தகப்பனார் அடியை பண்ணி வச்சிருந்தாலும் இந்த சுவாமியை கிட்டி இருந்து சேவிச்சது கிடையாது. இந்த உற்சவத்துலேயும் அஞ்சு நாளாக நான் அந்த ஊர்லேயே இருந்தால் கூட இந்த சுவாமி கோவிலு கழிச்சே பெருமாள் புறப்பாட்டில் வாசலுக்கு வேண்டி உபகாரம் சமர்ப்பித்தே அப்படி தூரத்து பார்த்துருக்கேன் தவிர கிட்டி பண்ணக்கூடிய பாக்கியம் இல்லாதே இருந்தேன். அன்றைக்கி ஏதோ அந்த திருவள்ளூர் ராகம் விஷயமாகவும் தேவப்பெருமாள் விஷயமாகவும் அந்த பாகவதால் இடத்துல அப்படி வார்த்தை சொல்லிட்டு இருந்துச்சு. அதில் பாதூர் ராமபத்ராச்சார சுவாமின்னு அவரும் இன்டிமெண்டேஷன் கிட்ட காலக்ஷேபம் பண்ணுவார். அவர் திருவள்ளூரில் மாலவரா பிரசவச்சிருக்கார். இந்த சுவாமி அந்த வழியாக ஏழுச்சு இவன் கேட்குறான் கேள்வி யசனும் சேர்கிறேன் இவனுக்கு தேவதா பதில் சொல்லணும் அந்த சுவாமி தான் உன் கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சேர்த்து விட்டார். அந்த சேர்த்து விட்டது மூலமாக உடனே சுவாமி அங்கே நாங்களாம் திண்ணில இருந்தோம் உடனே உள்ளு காட்சி போய் ரொம்ப ஏக நாள் அதாவது ஒரு நாலு நாலு மணி இருக்குன்னா பெருமாள் அஞ்சரை மணிக்கு பத்து கிலோத்துல கேட்டுருன்னா அது பதினெட்டும் அஞ்சரை ஆறு மணி பதினெட்டும் வார்த்தைகள்லாம் சொல்லி அப்படியே பத்து விழாத்திர காட்சி போய் சேவிக்க வச்சு அப்போ ஒரு விஷயத்தை சாதித்தார். நீ வந்து அர்ச்சாவதாரத்தில் ஈடுபாடு உள்ளவனாகும் அதே சமயத்தில் திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணவனாக இருக்கக்கூடிய அத்தியனம் பண்ணி பெருமாளுக்கு அருள் செய்யும்போது இல்லை கைங்கரியம் பண்ணுறவனாக இருக்கிற நீ இந்த மாதிரி காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அதுபோல் நீ பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொன்ன. அது மாத்திரம் இல்லை அவாவாளுக்கு யோகியத்துக்கு தகுந்த மாதிரி பெருமாளை சேவிக்கணும் ஆனால் நீ இப்படி தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சாரியர் இதோ ஏழை பண்ணுறா இவாள்லாம் அவளுக்கு ஞானாதிகள் கிடையாது ஏதோ சரீர சக்தியினால் ஏழை பண்ணுறா அவள் அந்த திருவந்தி காப்பு அப்படின்னு நடக்குச்சே அப்படி ஆர்த்தி பண்ணச்சே அவள் அப்படியே கொஞ்சம் பெருமாளத்துக்கு கை கொடுக்கும் அது அவளுடைய நிலை. நீங்கள் மாதிரி அதிகாரியாக இருக்கிறதுனால காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி அதை காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி எப்படி ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சாலோ பெருமாளை ஆனால் மாதிரி நான் அனுபவிப்பேன் அப்படின்னு அன்றைக்கி அனுகிரகம் பண்ணி பண்ணார். மறுபடியும் அப்படியே வந்து அந்த மடத்துக்குள்ளே அவர் தங்கிற கடம் வரையில் போய் அங்கே வந்து அழகியினுடைய பிம்பம் வந்து புதிச்சிடவில்லை அதாவது சொதையில் பண்ணி வச்சுருப்பான் அது பாஸ்வர்டில் தான் உட்காந்துட்டு இந்த உபதேசம்லாம் பண்ணார். நடுவில் பத்து விழாத்துக்கு போய் சேவிச்சோம் திரும்பியும் வந்தோம். திரும்பி வந்து அங்கேயே இது பண்ணி இது பண்ணிட்டு வரும். அப்போ தான் முதல்ல வாசலில் அவர் வாச திண்ணையில் உட்காந்து நாங்கள்லாம் வார்த்தை சொல்லிச்சு சுவாமி எழுந்துச்சு இவர் தான் அவருக்கு சமாதான கேள்விக்கு பதில் சொல்லுவார்னு சொன்னார். தேவர் தான் இந்த பதிலை இவருக்கு சொல்லணும்னு சொன்னார். அப்போது சென்னையிலேருந்து எழுந்து அவரை கை கூப்பினேன் அப்படியே உள்ளே வா போகலான்னார். அப்படி அவரும் எழுந்த உட்காருனா உட்காந்துட்டேன். அப்போ சேவிக்கிறதுக்கு பிரசக்தியே பிரசக்தி இல்லைன்னு இல்லை இப்போ சேவிக்கல உட்காந்துட்டேன். இந்த கதையெல்லாம் இருக்குன்னா சுவாமியுடைய பெருமைக்காக தான் அவருடைய குணம் உட்காந்துட்டேன். அப்படியே எழுந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு வெளியில் வந்தோம். கோவிலுக்கு வந்தோம். கோவிலேருந்து திரும்பி உள்ளே போனோம் மடத்தூரில். அப்புறம் திரும்பி அதான் சரி நாடியாச்சு சத்தியானந்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வார்த்தையை உபசமாரம் பண்ணி முடிச்சுட்டு இது பண்ணது. அப்போ தண்டை சாப்பிட்டோம். தண்டை சாப்பிட்டு அதாவது சாஸ்திரம் சொல்றது அடியன் வந்து அடியன் தகப்பனாரும் சுவாமி தகப்பனாரும் அத்தா அம்மாஞ்சி உறவு வேற. ஆனால் அந்த உறவுக்குலாம் அவ சுவாமியினுடைய தகப்பனார் அது பால்யத்திலே பரவிட்டுட்டார் அது தெரியாது. ஆனால் அவள் சித்தியாக்கள்னா அடியவங்களுடைய ஊருக்கு பெருமாளுடைய உற்சவாதிகள் அதியன் உற்சவாதிகளில் கலந்துக்கிறதுக்கு சில சமயம் ஏழுட்டான். அது தவிர வேற ஒன்றும் அதிகமாக அந்த காலத்துலாம் போக்குவரத்து எங்கேயோ அவள் இருக்கான்னு அந்த ஊரில் இருக்கா அதனால போக்குவரத்து இல்லைன்னா கூட உறவு இருக்குது. அப்படி இருக்கே அடியன் தண்டை சுமக்கிட்டு சுவாமி வைஷ்ணவோ வைஷ்ணவன் திருஷ்டுவா தண்டவர் படமே தூயின்னு ஆன மாதிரி சொல்லியிருக்கு. நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கு 20 வருஷம் 20 வயசு கூட ஆகலை. சுவாமிக்கு அப்போது ஏக திருநக்ஷத்திரம் 50 கடந்தவர் மகா ஜானி. அப்போது திருவள்ளூரில் அவர் வந்து திருவள்ளூர் பட்டர்கள் ரெண்டு பேருக்கு ஸ்ரீபாஷ காலக்ஷேபம் பூர்த்தியாக சாய்ச்சவர். தான் அதிகரித்தது மாத்திரமில்லை பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல் அப்படின்ற முதல் காரியத்தை பண்ணார். அதுக்கடுத்து ரெண்டாவது அறிவிக்கக்கூடிய பகவத் விஷயத்தையும் அங்கே காலக்ஷேபம் சாய்ச்சிருக்கார். நுசுமப்ரியாவில் ஏகப்பட்ட வியாசங்கள்லாம் எழுதி நுசுமப்ரியாவுடைய சம்பாதகராக இருந்திருக்கார். இப்படிப்பட்ட சுவாமி அதோடு கூட சன்னதி சிஷ்ய நடிகன் அவரும் சன்னதியில் பெரிய ஆஸ்தானிப்பான். அழிஞ்சவருடைய திருப்பேரனார் எல்லா விதத்துலேயும் அவருக்கு பூஜ்யத்துவம் உண்டு, அவருக்கு அவருக்கு சுவாமித்துவம் உண்டு. அப்படி இருக்க செய்தே அடியன் செய்விட்டு அவர் என்ன பண்ணார் பஞ்சாங்க பிரணாகத்தை பண்ணார். அதாவது சாதாரணமாக துல்லிய பேனை இருக்கக்கூடிய ரெண்டு சுவாமிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தால் ஏதோ 2 வயசு கம்மியாக இருக்கிறவர் 2 வயசு கூட இருக்கிறார் அப்படின்னு செய்தாக்க இன்னொருத்தரும் ஐயோ அவரும் சுவாமியாச்சு அவர் யோகியத்தை உள்ளவர் அவரும் பிரம்மவித்து இருப்பான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து இது பண்ணுவார். சின்னவராக இருக்கவர் அபிவாதம் பண்ணுவார், பெரியவராக இருக்கவர் அபிவாதம் பண்ணாது இருப்பார். அந்த மாதிரி லோகத்தில் அந்த மாதிரி பண்ணுறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆனால் இந்த இடத்துல இவ்வளோ சின்னவனே சுவாமி இது பண்ணிருக்காருன்னா தன்னுடைய அந்த மகாத்மியத்தை மறைச்சி அது மாத்திரம் இல்லை அந்த பாகவத பராக்காக அடியனுடைய திருத்தமையனார் அடியனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிரபந்தத்தெல்லாம் போதுவித்தவரான எங்களுடைய பெரியண்ணாவனுடைய குமாரர் விஷ்ணூர் ராஜாமணி சுவாமின்னு லோகத்தில் பிரசித்தமான சீனிவாச ராகவாச்சார் பேர். அவர் திவிதேசங்களுக்கெல்லாம் போய் கைங்கரியம் பண்ணுவார். திருவள்ளூரில் முத்திரகர்த்தாவாக கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ணார். 44 பட்டாடி நாள் அப்போது அது என்ன ஆச்சுது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். நாவல் பாக்கத்துக்கு அவர் உற்சவத்துக்கு போகிற வழக்கம் உண்டு. அந்த நாவல் பாக்கத்தில் அக்னிஹோத்திரம் நாராயணாச்சார சுவாமி அப்படின்னு எழுதியிருந்தார். அப்போது அதாவது இப்போ சமீப காலத்தில் நாவல் பாக்கம் வரதாச்சார சுவாமின்னு எழுதியிருந்தார். இப்போ அவருடைய திருக்குமாரர் வாசுதேவாச்சார சுவாமி அப்படின்னு இருக்கார். இன்னொன்று வந்து நிறைய பேர் கழிக்கும் சுவாமிலாம் இருக்கா. அந்த திருக்குமாரர் வாசுதேவாச்சார சுவாமி இந்த ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் தமிழ் படித்து அதெல்லாம் கொடுத்து போட்டிருக்கார். அதனால் அவருடைய தாத்தா பிதாமன் அவர் வந்து இந்த அடியனுடைய தமையனார் திருத்தமையனார் அங்கே போய் நாவல் பாக்கம் சொல்லிட்டு போச்சு. அவரை சேவிச்சா அவரும் ஏதோ அவருக்கு பந்துத்துவம் கொஞ்சம் ரொம்ப தூர பந்து அந்த தூர பந்து சேவிச்சாக்கா அவரும் திருப்பி இந்த மாதிரி சேவிக்கிறார். அவர் வந்து யஜ்ஞங்கள்லாம் அனுப்பிச்சு யாகங்கள்லாம் அனுப்பிச்சு அக்னிமூர்த்தியாக இருந்து அது கேட்கவே வேண்டாம் அத்தியனம் பண்ணி சதுசாஸ்திரத்துக்காக நான் எழுதியிருந்து ஆச்சாரியம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவள் சர்மாச்சாரியாளர்னால நாவல் பாக்கம் தாத்தாச்சாரியம் வம்சமாக சந்திரவேதன் அவர் ஆச்சாரியம் இப்படி இருக்கவர் இவர் அவருடைய சிஷ்யர் இல்லை. அதனால் சின்ன பையன் உறவாக இருந்தால் கூட அவரை இந்த மாதிரி அந்த அக்னிமூர்த்தம் சுவாமி இந்த மாதிரி நாம் போய் சேவிச்சோம்னா திருப்பி நீ பிரபந்தம் அத்தியனம் பண்ணிக்குவார் அப்படின்னு சேவிப்பார் அப்படின்னு. அதாவது ஒரு பஞ்சாங்கமாக அப்படி அந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த சுவாமி பண்ணார். அங்கேயாவது இவர் அன்னி சிஷ்யர் சன்னதி சிஷ்யர் அவர் வந்து சுவாமாச்சாரியர் இந்த இடத்துல சர்வாத்மா இவர் அழிஞ்சுடைய திருப்பேரனார் அது இது எல்லாமே இருக்குது. அவரும் சன்னதியில் ஆஸ்தானா இருக்கார் ஸ்தானாகராக இருக்கார் அப்படி இருக்கு. சிஷ்யனுக்கும் வேற அது எனக்கு உண்டு அப்படிலாம் இருந்தால் கூட அதுக்கப்புறம் சுவாமியே பட்டணத்துக்கு எழுதினார். அப்போவே பட்டணத்தில் எழுதிருந்த பிறகுதான் அதுக்கப்புறம் சுவாமியே இன்னொரு பட்டணத்தில் அவரையே வலிச்சு ஆச்சாரியனா அவர் எவ்வளோ ஓடுமோ அந்த காலக்ஷேபங்கள்லாம் சாதித்தார் அது எனக்கு ஆட்கொண்டு அருளினார். இப்போது அந்த சுவாமிக்கு 100வது திருநக்ஷத்திரம் வர வருஷம் ஆவணி மாதத்தினுடைய சித்ரா நட்சத்திரத்தில் பூர்த்தி ஆகுது. இந்த வருஷம் ஆவணி மாதம் சித்ரா நட்சத்திரத்துக்கு 100 ஆரம்பம் 100வது திருநக்ஷத்திரம் அது 100வது பூர்த்தி. இதுதான் சுவாமி குமாரர் ஸ்ரீரங்கநாதாச்சார சுவாமி மாதா மாதம் சுவாமி திருமாளிகையில் உபன்யாசாதிகள்லாம் பாகவதாளர்களுக்கு
பண்ணணும். அதோடு கூட சிஷ்யாளும் சுவாமியுடைய பெருமையை அவள் அனுபவிச்ச ரீதியில் சுவாமியினுடையதை சொல்லணும். ஏன்னா சிஷ்யர்கள் அவளுக்கு சுவாமியின் இடத்துல அனுபவங்கள் அனுபவ பரிவாகமாக இருக்கிறதுனால அந்த பரிவாகமான விஷயம் உள்ளடக்காத அது வெளிவரத்தினால அது வெளிவரத்துக்கு உண்டான வசதியை நாம் பண்ணித்தரணும். அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். மாசத்து நட்சத்திரம் பண்ணணும். இப்போவே சுவாமியினுடைய திருக்கல்யாண குணங்கள் ரெண்டு நாமும் குறைஞ்ச பட்சம் தெரிஞ்சிடணும். என்னதுன்னா அவர் குழந்தையை போல இருக்கணும் உபனிஷத் பிரதிபாத்தியத்தில் எப்படி எக்கிரமாவது உபனிஷத் பிரதிபாத்தியம்னு சொல்லணும், அதே மாதிரி பிரம்மவித்து எப்படி இருக்கணும்னு உபனிஷத்தில் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதிரி பிரதிபாத்திய புருஷராக அவர் இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சிடணும். இதுவும் அதே தான். அதாவது வைஷ்ணவோ வைஷ்ணவன் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னா உண்மையான வைஷ்ணவன் அது இந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை அவருக்கு. இருந்தாலும் கூட அப்படியே தான் சொன்னேன், இதுவரையில் அவர் நான் நேரம் சேமித்தவன் இல்லைன்றதுனால புதுசாக இருந்ததுனால அந்த உறவு அதிர்ந்து அதை வச்சு அப்படியே விட்டுடாமல் முதல்ல பார்க்குறோம் அவன் வந்து கைங்கறி பண்ண பெருமாளுக்கு அப்படின்ற ரீதியில் அப்படி இது பண்ணணும். இந்த மாதிரிலாம் உயர்ந்த பண்பாளர் சுவாமி. இந்த சுவாமியினுடைய தனியின் விசேஷம் இன்னைக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம், இங்கே விஞ்ஞானிக்கு போகிறோம்னா ஆயிரம் ஆயிரம் பேரும் இருக்குது சுவாமிக்கு, அதெல்லாம் எத்தனையோ பேர் சொல்ல போகிறாங்க. அடியன் வந்து தனியனுக்கு மாத்திரம் ஒரு தனியனுடைய அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. அந்த தனியனில் என்ன விசேஷம் அப்படின்னா எல்லா தனியனும் நாலு பாதம் இருக்குது. இது சாத்துவல கிரீட்டம் அப்படின்ற ஒரு சந்தஸில் அமைஞ்ச தனியன், அதனால் 19 எழுத்து ஒரு பாதத்துக்கு இருக்குது. இப்போ 4 பாதத்துக்கு சேர்ந்து மொத்த தனியில் 76 எழுத்து இருக்குது. 76 எழுத்து இருக்குது. ஆனால் அந்த 76 எழுத்து அப்படின்னு சொல்கிறது நாம் அறிய வேண்டியதா பெரியோர்கள்லாம் நம்ம பணித்திருக்கிற கிரந்த சதுஷ்டயத்தினுடைய சங்கை 76 அப்படின்றது. அது எப்படி 76ன்னு அந்த சங்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் ரகசியத்ரய சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம். முதல்ல ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் பாஷ்யம், ரகசியத்ரய சாரம் அப்படின்றது தான் சாதாரணமாக காலக்ஷேபம் பண்ணணும் இந்த கிரந்த சதுஷ்டயங்களை. அதுக்கு அடியில் அத்தியனம் பண்ணி பூர்வ சாஸ்திரங்கள்லாம் நியாய விபச வியாக்கரண சாஸ்திரங்கள்லாம் வாசித்து அதுக்கப்புறம் காலக்ஷேபத்துக்கு வந்தே முதல்ல ஸ்ரீபாஷ்யம், அதுதான் வந்து பரமத பூர்வ சுமத ஸ்தாபனமாக இருக்கக்கூடியது அதனால் ஸ்ரீபாஷ்யம். அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம், நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறஞான குருமூர்த்தி அப்படின்னு நாம் அனுஷ்டிக்க வேண்டியது, அது இது நாம் இருக்க வேண்டியது தன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி பெருமாள் சொல்கிற கீதையினுடைய பாஷ்யம். இது ரெண்டும் பாஷ்யக்காரர்களும் தெரியும். அதுக்கப்புறம் பெருமாளுடைய கல்யாண குணங்களை அப்படியே சொல்லி அவன் சொப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்னு தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்றத, அதனால் பிரபத்தியில் அவனே உபாயமானிக்கிறான், சரணங்க சத்தத்துக்கு உபாயமானிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது சொப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம் அப்படின்றத தெரிவிக்கக்கூடிய கலியுகத்தில் பிரம்மதந்தியாதிகளுக்கு அப்புறம் பிரவர்த்தகராய் நம்மாழ்வார் இருந்து அவருடைய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி பகவத் பட்சியம் பேசப்படுறது அந்த திருவாய்மொழி. அதுக்கப்புறம் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை ரகசியத்திரயங்கள் மூலமாக அறிஞ்சு சரணாகதியை நாம் அனுஷ்டிச்சு நாம் எப்படி உத்தரகிருத்தியத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் காண்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனருடைய ரகசியத்திரய சாரம். இது வரைக்கும் காலக்ஷேபம் பண்ணணும். ஆனால் நாமெல்லாம் இப்போது ஒன்றுமே தெரிஞ்சிக்காம ஆச்சாரிய கேவல ஆச்சாரிய அனுகிரகத்தினால சரணாகத்தியை என்ன பண்ணிட்டு இருந்தனாலே அதனால் அது திருடீகரணமானதுக்கும் விஷயங்கள் தெரியறதுக்கும் முதல்ல ரகசியத்திரய சாரத்தை காலக்ஷேபம் பண்ணணும். அந்த ரகசியத்திரய சாரம்ன்றது அந்த 4 அத்தியாயங்கள் கொண்டதானே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய சைலில ரகசியத்திரய சாரம்ன்றது பிரதானமாக திருமந்திரத்தினுடைய அர்த்தம். திருமந்திரமே ஸ்ரீபாஷ்யத்தினுடைய 4 அத்தியாயங்களை சங்கிரகிக்கிற விஷயம்தான். அதனால் அதுக்கடுத்தது ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், பகவத் பாஷ்யம். அதனால் அந்த ரீதியில் இந்த தனியில் சுவாமியினுடைய இது முதல் பாதம் 32 அத்தியாயங்களை கொண்டதான ரகசியத்திரய சாரத்தை பிரதிபாதிக்கிறது. அதாவது சங்கிரகண 32 அதிகாரங்கிறது 32 எழுத்து கூட இல்லை, ஒரு பாதத்துக்கு 19 எழுத்து தான். அதனால் சங்கிரகண அது உள்ள அடங்கிருக்குது. எப்படி ஒரு மாத்திரையாகப்பட்டது, ஒரு ஆகாரமே உள்ள செல்லாதவனுக்கு உள்ள போய் வேலை பண்ணி அது அப்படியே அது கொஞ்சம் போகிற சின்னதாக இருக்கு மாத்திரையோ
இல்லை அந்த இன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடிய மருந்தோ அது அப்படியே அவனுக்கு சக்திகள்லாம் நல்லா கொடுக்குறது, சாப்பிட்றதுக்கும் சேர்த்து சக்தியை கொடுத்து அது ஜீரணத்துக்கும் சேர்த்து சக்தியெல்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாலும் அதுபோல் இது தன்னுள்ளே அவ்வளோ பிரபாவத்தையும் அடைக்கிறது அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் ரெண்டாம் பாதம் சுபாஷித்தனுடைய 14 பாதங்கள். சுபாஷ்யம்ன்றது பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்துடைய வியாக்கியானம். அந்த பிரம்மசூத்திரம் 4 அத்தியாயமாக இருக்குது. 4 அத்தியாயம் இருந்தாலும் கூட பாதங்களான 14 அப்படின்னு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதம், அந்த பாதத்துக்கு ஏற்றம் இருக்குது. அதனால் அது 16 பாதங்கள். அந்த 16 பாதங்கள் 32, 16, 48 ஆச்சு. கீதை 18 அத்தியாயம் பகவத்கீதை, அதனால் அது 18, 48, 56, 66. அதுக்கப்புறம் இந்த சொப்ராப்தே சுயமேவ சாதனம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருவாயுமொழியினுடைய ஒரே குணத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு 10 குணங்கள் அது பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஒவ்வொரு 10 100 குணங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 10 குணங்கள், அதனால் 10 அது 10 ஆக 76. அது இந்த தனியன் பிரதிபாதிக்கிறது 76 அக்ஷரங்கள், இந்த 76 விஷயங்களை பிரதிபாதிக்கிறது. அது முறையே 32 ரகசியத்திரை சாதத்தினுடைய அதிகாரங்களையும், 2 பாதம் 16 பாதங்களினுடைய சுபாஷ்யத்தையும், 18 அத்தியாயமாக இருக்கக்கூடிய கீதா பாஷ்யத்தை 3 அத்தியாயம் 3 பாதமும், 10 கொண்டதான திருவாயுடைய சாரத்தை 4 பாதமும் தெரிவிக்கிறது அப்படின்றது. இந்த விஷயம் எந்த விஷயமுமே ஒருத்தர் சொன்னாக்கா அது பெரியோர்களுடைய அங்கீகாரம் இருக்கும். பெரியோர்களுடைய அங்கீகாரம் இல்லைன்னா அது தான் தோணித்தனமாக சொன்னதாக ஆயிடும். அதுக்கு உண்டானபடிக்கு சொன்னால் கூட தான் தோணித்தனமாக ஆயிடும். ஆனால் இந்த விஷயத்தை சுவாமியினுடைய சதாபிஷேகம் 2002 நடந்தது. அப்போது மகான்கள்லாம் வியாசம் எழுதும்படியாக மலர் வழியிட்டு மலர் வழியிடணும், அதில் மகான்கள்லாம் வியாசங்களாக எழுதணும், வியாசங்களை எழுதணும் அப்படின்னு சுவாமி பாதித்தார். அதாவது ஆளவந்தார் கிரந்தம், மற்றபடி அந்த மாதிரியான அபூர்வ கிரந்தங்கள்லாம், இந்த அதிக பிரச்சாரம் இல்லாத கிரந்தங்கள்லாம், ஸ்ரீபாஷாதிகள்லாம் காலக்ஷேத்திரத்திலே இருக்குது, அதனால் அதெல்லாம் சுத்தமாகும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு மகான்களை கொண்டு அவளுடைய வியாசத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் சுவாமியினுடைய சதீர்த்தாளாக இருந்தாளே, தன்னோட காலக்ஷேபம் பண்ணி அப்படிலாம் இருந்தாளே, அவளை கொண்டு அனுபவங்கள்லாம், அதாவது ஐஷிகளுடைய அனுபவம், அந்த காலக்ஷேபம் நடந்த போது இருக்கிற அனுபவங்கள் அப்படிலாம் ஒரு பாகம். ஒன்று மகான்களுடைய உபதேசமான ரூபமாக இருக்கக்கூடிய வியாசங்கள், அதுக்கடுத்தது சத்தியத்தாடாக இருக்கக்கூடியவாளுடைய அனுபவாதிகள், அதுக்கப்புறம் சிஷ்ய வர்க்கங்களுடைய இப்படி அதெல்லாம் வந்து இது பண்ணார். அதுக்கப்புறம் சதாபிஷேகம் மகோத்சவம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிற விஷயம், இப்படி 4 விஷயங்களாக அதை 4 பகுதிகள் போல ஆக்கி அந்த மாதிரி பண்ணணும். அப்போது ஒரு சிஷ்ய வர்க்கங்கள்லாம் சுவாமி நேரத்தில் அதிகரித்த விஷயம், சுவாமி நேரத்தில் காலக்ஷேபம் பண்ண விஷயங்களில் அவள் கிரகிச்சத்தனுடைய அனுபவத்தை, அதாவது சாரமான விஷயம் அவளுக்கு தான் தோன்றுதோ அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலரில் முடிந்த இடத்துல இது எழுதணும் அப்படின்னு நியமித்தார். அப்படி இருக்கே சுவாமியினுடைய திருவள்ளுவர் சீபாஷ்யத்துலேருந்து நீ அதெல்லாம் எழுதுன்னு தான் நியமித்தார் அடியே காலக்ஷேபம் பண்ண தெரியுது. அப்படியே நிற்காமிச்சேன் தனியனுக்கு அர்த்தத்தை எழுதுகிறேன் அப்படின்னு முதல்ல சுவாமி அதுக்கு இசையலை. இஞ்சிமாட்டேஷிகருடைய தனியனுக்கு சுவாமி அர்த்தம் எழுதியிருக்கார். அப்போது இஞ்சிமாட்டேஷிகர் நான் இருக்கே தனியனுக்கு அர்த்தம் எழுதுவாண்டா அப்படின்னு சாதித்தாராம். அதுக்கப்புறம் தான் சுவாமி அதை எழுதியிருக்கார், பிரகாசப்படுத்தியிருக்கார். இருந்தாலும் பிரத்யக்ஷே குரவஸ்துத்தியாகனு சொல்லியிருக்குதே, அதனால் இப்போவே அடி எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். வாண்டாம் பலமோ தடுத்தார். இருந்தாலும் எழுதி சமர்ப்பிக்கிறேன், சுவாமி திருவுள்ளப்பட்டதுன்னா அதை இது பண்ணலாம், இல்லைன்னா வேறு நியமிச்சபடிக்கு இது பண்ணலாம். அதை இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குதுன்றத இன்னும் கொஞ்சம் விவரணமாக சுவாமி நேரத்தில் விஞ்ஞாபிச்சேன் சொன்னான். சுவாமி அப்படியே மௌனமாக அதை கேட்டுருந்துட்டு அதனால் இது மாதிரி எழுதலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே மௌனமாக இருந்தால் இருந்துச்சு. அதனால் அதுவே சம்மதம் அப்படின்றதுக்காக எடுத்துட்டு அதை ரகசியத்தை சார் சுபாஷத்துக்காக எழுதி கொண்டு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாதத்துக்காக காண்பித்தேன். அதை கட்டாட்சிட்டு மொத்தம் கூட முடிக்கலை, நான் பிரிண்ட் கொடுத்துட்டேன் அனுப்பிச்சுட்டேன் அப்படின்னு. அதாவது என்னென்னா அதை அங்கீகாரம் பண்ணி மேலே மீதி 2 பாதத்துக்கும் எழுதி கொடு அப்படின்ற ரீதியில் அதை அங்கீகாரம் பண்ண. அதனால் செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான் தில்லகர் திருச்சி திரகூடன் தன்னுள் அப்படின்ற ரீதியில் அந்த லவகுஷர்களுடைய
வால்மீகி ஆசிரமத்தில் அரசர்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தை அதிகரிச்சுட்டு அயோத்தி வீதியில வந்து அவ பாடிச்சு ராமன் ஆத்த எப்படி திருப்பி சாத்தினானோ அவனுடைய புகழை அவனுடைய புகழாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணத்தை எப்படி திருப்பி சாத்தினானோ அதுபோல சுவாமி தன்னுடைய புகழை அந்த தனியில் இருக்கிற பிரகாரத்தை சுவாமி எழுதி சமர்ப்பிக்க அதை கட்டாட்சிச்சு அது மலரில் போடும்படி அங்கீகாரம் பண்ணி பண்ணதுனால இது சுவாமியினுடைய திருவுள்ளம் பூர்ணமாக புகழ்ந்தது அப்படி இருந்தது. இது சுவாமியினுடைய அங்கீகாரம் ஸ்பஷ்டமாக ஏன்னா இவ்வளோ தூரம் எதுக்குன்னா பெருமாள் கீதையை பண்ணிட்டு தான் அருளி செய்த பகவத் சாஸ்திரத்தை பீஷ்மர் முதலான ஞானாதிகரகிட்டு முதலில் பிடித்தும் புத்தாவதாரத்தில் சாஸ்திரம் பண்ணா மோத சாஸ்திரம் பண்ணா அந்த எந்த பெரியவாளையும் கூட்டு அதை மூதலிருக்கிறேன். ஆனால் இது வந்து நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிலஞான திருமூர்த்தின்னு இருக்கிறதுனாலே என்ன பண்ணார் பீஷ்மர் முதலான ஞானாதிகரகிட்டு மூதலிப்பித்தும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் கொண்டாடும்படி அது ஒரு அவ வந்து அந்த அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதுபோல இந்த சுவாமி அங்கீகாரம் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக அதாவது சுவாமிக்கு எப்பவுமே சாஸ்திர வசதியாக போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். இது இந்த விஷயத்தை விட்டு நான் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கேன் எங்கெங்கயோ போறேன்னா எல்லாம் சுவாமி சுவாமி சாஸ்திரத்தை மீறி நடந்தாருன்னா மீறி நடந்தாருன்னு சொல்லக்கூடாது நம்ம ஊனை கண்ணுக்கு மீறி நடக்கிற மாதிரி தெரியும். அப்போ அதுக்கு சுவாமி வந்து உடனே அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான பகவத் சங்கல்பமான சன்னிவேசத்தை அப்படியே சொல்லியார். ஒரு காலக்ஷேபம் பண்ற சுவாமி இடத்துல அவர் வந்து முதல்ல திட்டமாக தான் சுவாமி இடத்துல வந்தார். அவர் வந்து ஒரு கேள்விகள்லாம் சுவாமியினுடைய பிரபாவத்தை அவருடைய உறவுகார் மூலமாக சண்டகர் மூலமாக தெரிஞ்சுட்டு அவர் வந்து ஏதோ சில கேள்விகள்லாம் கேட்டு அவர் அத்வைத்தத்தில் கொஞ்சம் அவர் சன்னதி சிஷ்யர் தான் ஆனால் அவர் அத்வைத்தத்தில் அவருக்கு நல்ல ஞானம் இருக்கிறதுனால அத்வைத்தமே சரியோ என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் அப்படி பூர்ணமாக நினைச்சாரான்னு தெரியாது சில சந்தேகங்கள்லாம் சுவாமி இடத்துல அவள் சொல்றது சரி போல கேட்டதுக்காக அது ஏதோ அதை கொஞ்சம் பரிஷ்காரம் பண்ணிக்கிறதுக்காக வந்தார். அப்புறம் சுவாமி ஒரு ஒரு திட்டத்துக்கு அவருக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து கேட்டாக்கா மேலெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் உச்சி வரணும் இல்லை சுவாமிக்கு தெரியும்னு யாரோ சொல்லிருக்கா அவரோட கூட தான் வந்திருக்கார் இருந்தால் கூட சுவாமிக்கு தெரியும் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சுவாமிகிட்ட நம்ம கேட்கவே கேட்கணும் இது கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அந்த ஆர்வம் வரும்போது நீ இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது இதுக்கு சொரூபத்தோடு நீ வந்தால் தான் அதாவது பேச்சியெல்லாம் விட்டுட்டு திரவங்கள்லாம் விட்டுட்டு வந்தால் தான் சொல்ல முடியும் பேண்ட்டெல்லாம் போட்டு வந்தால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சரி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு சுவாமியின் இடத்துல அத்தியந்தமான பக்தியும் ஏற்பட்டது. அவருக்கு அவர் வந்து அவருக்கு ஒரு கால விசேஷத்தில் ஒரு விஞ்ஞானம் மூலமாக வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை சுவாமி கிட்ட வார்த்தை சொல்லுச்சு. சுவாமி வந்து சுவாமியினுடைய அனுகிரகம் அந்த விஞ்ஞானத்து மூலமாக என்ன ரிசல்ட் வந்ததோ அவளுக்கு தெரியுமோ அது இல்லாத மாதிரி சுவாமி சாதாரணமாக அதை பற்றிலாம் அவளுக்கு தெரியும் சுவாமிக்கு தெரியாது அவளும் சுவாமி கிட்ட சொல்லலை என்ன உனக்கு இந்த மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவளுக்கு விஞ்ஞான ரீதியாக வந்து கிறிஸ்டல் கிளியராக நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கை போல ரிப்போர்ட் வந்துருக்குது ஆனால் சுவாமி ஏதோ லோக ரீதியாக அனுகிரகம் பண்ணுற அப்படின்னு நினச்சிருந்தார். ஆனால் கடைசியில் விஞ்ஞானம் பொய்யா போய் மெய்ஞானம் தான் இருந்தது சுவாமியுடைய அனுகிரகப்படியே அவளுக்கு நடந்தது. அவருக்கு என்ன இது மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இப்படி இருக்குது சுவாமியினுடைய அனுகிரகம் அவருக்கு இப்படி இருக்கும்னு சொல்றது அப்படியே ஆயிருக்கேன் அப்படின்னு இன்னும் அவருக்கு ரொம்ப அத்தியந்தம். அதை அதனுடைய தொடர்ச்சியில் அவரில் ஒரு விசேஷம் நடந்தது அது எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்தார். அதுக்கு சுவாமியும் கூப்பிட்டார். எங்களை போல இருக்கிற மற்ற சுவாமியிட்ட காலக்ஷேபம் பண்ணுற சிஷியாலையும் அவர் கூப்பிட்டார். அதுக்கு போகணுமா என்ன அப்படின்னு சுவாமி இடத்துல ஒரு பணியாண்டே கழிக்கார். அப்புறம் சுவாமி இடத்துல காமிச்சேன் உடனே ஒரு வார்த்தை சொன்னார் நீ அதுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை அப்படின்னு சாச்சேன். நான் போகிறேன்னா என்னமோ இந்த சுவாமியினுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த விசேஷமே நடக்கிறது. அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இந்த விசேஷத்தை அந்த
ஃபங்க்ஷன்னு சொல்றீங்களே அதை பண்றார் அவர். அதனால சுவாமி வலுக்கட்டாயமா அவர் வந்து கூப்பிடுறாரு. என்ன ஏதோ நிர்பந்தப்படுத்துறா, நான் ஏதோ போடுறேன், நீ அதுக்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, வரவேண்டாம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சாதிச்சார். அதாவது நானே போறமே, நாமே போறமே, இவனுக்கு என்ன, நாம எவ்வளவு பெரியவன் போறேன், இவனும் தான் வரட்டமே அப்படின்னு இல்லாம அந்த இடமெல்லாம் லௌகிகமா இருக்குது. எந்த ஃபங்க்ஷனும் இப்போ கல்யாணம் காட்சியெல்லாம் லௌகிகமாக தான் நடக்குது. அதனால அந்த இடத்துக்கு என்னத்துக்கு இவன் வருவாங்க. இப்பவும் சுவாமி எங்கேயோ அடியா எங்கேயோ மலைக்கும் நடுவுக்கும் போல, அப்பவும் என்ன பண்ணார், அன்னைக்கு ருதி வந்தனம் பண்ணார்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த இடத்துல இத்த ஒரு பொருட்டா நினைச்சு நீ அந்த மாதிரிலாம் வர வேண்டியது இல்லை, அங்கே ஸ்பட்டமாக சாதிப்பேன் தான் போகுது. அதே மாதிரி இது ஒரு விஷயம், சுவாமி எப்படி ஆத்தியமா அந்த இது, சுவாமிக்கு ஒரு ஆஸ்மா கம்ப்ளைண்ட் உண்டு, ஆஸ்மா கம்ப்ளைண்ட் சுவாமிக்கு உண்டு. அப்பப்போ புஸ்தகத்தெல்லாம் எடுத்தாருன்னா கூட ரொம்ப பழைய புஸ்தகம், ரொம்ப நாளாக எடுக்காத புஸ்தகத்தை எடுத்து தட்டி ஒரு நாளைக்கு அதை கட்டாக்கிச்சு சேவிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணாருன்னா உடனே ரெண்டு நாளைக்கு பட்டுருவார். ரொம்ப லேட்டாக எழுந்துருந்து தீர்த்தம் பண்ணுவார், பண்ணுறது சில நாளைக்கு கண்டஸ்நானம் கூட பண்ணி பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கண்டஸ்நானம்னா கேவல கண்டஸ்நானம் இல்லை, அப்புறம் தலையெல்லாம் தொலைச்சிட்டு அது சாஸ்திர ரீதியாக எப்படி அதை பூர்ண அனுஷ்டானம் வருமோ அப்படி பண்ணி போயிடும். நான் உங்களுக்கு புரியுதுக்காக இருந்தேன் கண்டஸ்நானம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணக்கூடிய இதில் பட்டுருவார். காலக்ஷேபம்லாம் பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் சுவாமிக்கு ரொம்ப நெருக்கம், ரொம்ப ஆப்ததமம், அந்த மாதிரியான உறவு, ரொம்ப நெருக்கமான உறவு. அதுவும் சிறு பிள்ளை, சிறு பிள்ளைனா அப்படி சிறு பிள்ளைன்னு அர்த்தம் இல்லை, 20-22 வயசு இருக்கும் இந்த காலத்தில். அதாவது பிரம்மச்சாரியான கல்யாணம், அவருக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கார். அவர் வந்து பின்மாலே 5 மணிக்கு இங்கே ஆற்றுக்கு வரார், எங்கேயோ காசியிலேருந்து வரார். காசியிலேருந்து வர ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுத்து. அவரை பார்த்து சுவாமி, அவரை பார்த்து அவருக்கு சுவாமியை பார்த்து அந்த நெருக்கமான உறவு. அதனால சுவாமி எப்போ நீராட்டம் பண்ணிக்கல, ஆனால் நீராட்டம் பண்ணிட்டா என்ன பண்ணிக்காட்டா என்ன, சுவாமி எப்பவும் சுத்தமாக இருக்கிறார். அதாவது உழுப்புன்றது வேற, தீர்த்து இவர் எங்கேருந்தோ வரார், ட்ரெயினில் வரார், அது வரார், இது வரார். அந்த ஆனால் அந்த ஒரு பாசம் மனக்கு இருக்குதே, அதனால் என்ன பண்ணிட்டார்னா ஒரு சோஃபா போட்டிருக்கோம் சுவாமியத்தில், அந்த சோஃபா பக்கத்தில் அவரையும் உட்கார வச்சுட்டு வார்த்தை சொல்லிவிட்டார். ரொம்ப நெருக்கமாக உட்கார வச்சுட்டு அடியே வந்து காலக்ஷேபத்துக்கு காத்தால் போகிறேன், 7 மணிக்கு இது 5 மணிக்கு நடந்துருக்குது. உடனே அவருக்கு வந்து இது ஆஸ்மா கம்ப்ளைண்ட் வந்து சுவாமியினுடைய இது எதுக்காக சொல்கிறேன், ஆத்திய குணத்துக்காக சொல்கிறேன். அந்த சாஸ்திரத்தை மீறி பண்ண மாட்டார், அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கணும். அது வந்து அந்த சாஸ்திரத்தை மீறி அங்கே பண்ணுறதுக்கு சூழ்நிலை, இவருடைய மெய்ஞானம் மெய்யாழ்த்து, விஞ்ஞானம் பொய்யாழ்த்து, அதனால அவர் வந்து இவரை கொண்டாடுறார் வேற வழி இல்லை அப்படின்றதுக்காக, அவருடைய திருப்திக்காக அவன் அவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கான். விதுரர்கள்ட்ட போய் கண்டனம் செஞ்சார், அந்த மாதிரி ரீதியில் அங்கே போக வேண்டியதாக இருந்தால் அப்போ அது சாஸ்திர சம்மந்தம் இருக்குது. அதே அந்த விதுரர்கள்ட்ட இன்னொரு போய் இது பண்ணுவானாங்க ரீதியில் நீங்களாம் போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ந்து போச்சு. இந்த இடத்துல காலக்ஷேபத்துக்கு போகிறேன் சாய்க்கிறார். அன்னைக்கு அவரால் பேச முடியல, அதனால் படுத்துட்ட நான் சேர்த்து போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாளும் இருந்தான், மறுபடியும் முடியுமா மறுநாளும் காலக்ஷேபம் சாய்க்க முடியல. அப்படியே நித்தியம் வரா மாதிரி காலக்ஷேபத்துக்கு வந்தேன். அப்போ சாய்க்கிறார், நேற்று வந்தான், ஏதோ ஒரு நாளாச்சு தண்ணி இருக்குது, தண்ணி பண்ணி சாப்பிட்டு இப்படிலாம் இருக்கானே அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி ஒரு இது பக்கத்தில் உட்கார வச்சு வார்த்தை சொல்லிட்டேன். அதுதான் பெருமாளுக்கு பண்ணிட்டான். அதாவது அந்த இடத்துல அந்த தீட்டுலாம் பார்க்காம பக்கத்தில் உட்கார வச்சுது, அது சாஸ்திரத்தை கொஞ்சம் மீறின செயல் மாதிரி அவருக்கு மட்டும், நமக்குன்னா சாஸ்திரத்தையே நம்ம யோசனை பண்ணிருக்க மாட்டோம். அதுக்கு பெருமாள் மாதிரி பண்ணிட்டான். 2 நாள் திருவாரூர் காலக்ஷேபம்னா பண்ண முடியாது கூத்து அப்படின்னு சாஸ்திரம். அதாவது அந்த சுவாமியுடைய அந்த சாஸ்திர மரியாதை, அதாவது குரத்தாழ்வார் சொல்ற, எது நீ அனுபவிக்கணும், பிரியம் இத்தர தப்பிவா, நீ பிரியத்தை கொடுத்தாலும் சரி, இத்தர மாதிரி கூடிய துக்கத்தை கொடுத்தாலும் சரி, நான் சரணாகதனானதுனால அப்படியே அனுபவிக்கக்கூடிய தன்மையாளன், அதுதான் எனக்கு சொல்லும்.
அது அப்படியே ஏற்றுண்டு சுவாமி இந்த இடத்துல அத்த அப்படின்ட்டு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சாஸ்திரம் எப்படி எப்படி நடக்கணும் அப்படின்றத காண்பிச்சா தானே சொன்னால் தானே தெரியும். இந்த மாதிரி ஆழத்தினால இப்படி ஆகிடுது அப்படின்னு சாச்சார். அப்படின்னா அதாவது ஆத்ம நிந்தையை பண்ணிக்கக்கூடாது, தனக்கு வந்து ஒரு குறைச்சல் வரும்னா அது அசலாக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருந்தாக்கோ. இந்த இடத்துல அசலாக்குன்னு நினைச்சு சொல்லலை. அதாவது சாஸ்திரத்தை சொல்லணும்னு சொன்னால் உபநிஷத்தில் கூட என்ன சொல்லியிருக்குதுன்னா, சிஷ்யனை பார்த்து நீ நல்ல காரியங்களை பண்ணு தப்பான காரியங்களை பண்ணாதே. தைத்திரிய உபநிஷத்தை சொன்னது சரி, நீ பண்ணுற காரியத்தை நான் பண்ணலாமா அப்படின்னா, நான் பண்ணுற காரியம் கூட நல்ல காரியத்தை பண்ணு மற்றதை பண்ணாதே அப்படி. அதனால ஆச்சாரியன் கூட சில சமயத்தில் மாறுதலாக இருந்தாக்கா ஓ ஆச்சாரியன் பண்ணாரு அப்படின்னு நாம் பண்ணலாமா அப்படின்னு இந்த விஷயம் அடிக்கடி தெரியும். அவர் வந்து பேசினது போனது உட்கார வச்சதெல்லாம் அடிக்கடி தெரியாது. இருந்தாலும் அந்த சாஸ்திரார்த்தத்தை அப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் இது ஒரு தகுந்த பாத்திரம் அப்படின்னு திருவிழா பற்றி இந்த விஷயத்தை சாதித்தார். இதை சாதித்ததே இருக்கட்டும், அதை இந்த மாதிரி சொல்றதுக்கு யாருக்கான தோன்மா பெருமானதால இந்த மாதிரி பண்ணிட்டான், ரெண்டு நாளைக்கு பண்ண முடியாத காலக்ஷயவாதிகள சொல்ல முடியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு அந்த பெருமாட்டத்தை அப்படியே ஏற்றுண்டு நாம் பண்ணிட்டோம். பண்ணிடுறதுக்கான் ஏன் பிரேம் கொடுக்குறான், புண்ணிய கர்மா பண்ணால் பிரேம் கொடுக்குறான், ஏன் துக்கத்தை கொடுக்குறான், பாப கர்மா பண்ணா துக்கத்தை கொடுக்குறான் அப்படின்ற ரீதி. இதெல்லாம் சுவாமியினுடைய ஆர்ஜவத்துக்காக இதுவாயிடுச்சு. இந்த லோகத்தில் இப்போ பிரசங்கத்துக்கு பண்ண இதுவும் சுவாமியினுடைய பெருமை தான், அது பெருமை தான். அதனால் இப்போ பிரசங்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த லோகத்தில் பெருமாள் சிருஷ்டி பண்ணி பண்ணுறார், அதில் தேவன் மனுஷன் தெரிய ஸ்தாவரம் அப்படின்னு பதிலுக்கு, அதில் மனுஷ பிறவி ரொம்ப உயர்ந்தது, தேவப்பிறவி உயர்ந்ததுனாலும் அந்த தேவதைகளாக போகிறதுக்கு மனுஷனாக இருந்தால் அந்த கர்மாக்கள்லாம் பண்ணி தான் அங்கே போக முடியுமான்றதால அந்த எல்லாத்துக்கும் கர்மா பண்ணக்கூடியதான பிறவி மனுஷனுக்கு தான். தேவதைகளுக்கும் அத்தித்வ சாமர்த்தியங்களுக்கும் இருக்குது, அதில் இப்போ போக வேண்டாம். அந்த மனுஷனா பிறவி, அந்த மனுஷ பிறவியில் பிராமண பிறவி இருந்தது, அது உயர்ந்தது. அந்த பிராமண பிறவியிலும் ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறதுன்றது உயர்ந்தது அப்படி இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவன்றவன் மூஷ்வாயில் அவன் உபாயத்தை அனுஷ்டித்தவனாக இருக்கானே அவன் வாய்ந்தவன். ஸ்ரீ வைஷ்ணவனாக மாத்திரம் இருந்துட்டு உபாயத்தை அனுஷ்டிக்காத போயிட்டாக்கா அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் உபாயத்தை அனுஷ்டித்தவன் உயர்ந்தவன். ஆனால் தந்தேவா பிராமணம் இதுகு தேவத்வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நன்றி வைப்ப தந்தேவியர்கள் நிலத்தேவர் வையத்தேவர் பூஸ்வாய் அப்படின்லாம் இவாளை கொண்டாடப்படுறது. யாரே இந்த மாதிரி இருப்பாங்க அப்படி இந்த மாதிரி இருக்கிறது விசேஷம். ஆனாலும் லோகத்தில் இது வந்து அவளுக்கு ஏற்படக்கூடியது. இன்னும் ஒரு இது விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் ஆச்சாரியாளா எங்கள் திகழ்களே அதுதான் ரொம்ப உயர்ந்ததான அந்த மாதிரியான அவதாரத்தை சுவாமி கொண்டிருக்கார். அந்த மாதிரி ஏற்றத்தை இந்த மாதிரி பிரபந்தனா போறவரையும் தான் ஏற்றத்தில் இருந்தாலும் கூட இந்த லோகத்தில் சஞ்சரித்து லோகத்தை பாவனை பண்ணாலே இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் கூட லோகத்தை பாவனை பண்ணால் கூட ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கக்கூடியவாள் இருக்காளே ஆச்சாரிய அவதாரமாக, ஏன்னா அவள் ரொம்ப மிகுந்த ஏற்றம் அடைந்தவாள். அந்த ஏற்றத்தை சுவாமி உடையவராக இருந்திருக்கார். அதனாலே இந்த லோகத்தில் இருக்கிறவாள் யார் ஏற்றமுடையவாள் அப்படின்னா, யாரார் ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கிறாளோ அவள் மிக்க ஏற்றமுடையவாள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சாட்சா நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயந்தனும் மக்னானுத்தரத்தை லோகான் காருண்யா சாஸ்திரபாணியா அப்படின்னு அந்த மருளற்ற தேசிகர் வாழ்கப்பால் இந்த பையமெல்லாம் இருளற்று இறையவர் இணையடி பூண்டிட எண்ணுதலால் அப்படின்னு இங்கே சம்சாரத்தில் மூழ்கி கிடக்கிறவாளே அப்படியே சாஸ்திரமாகிற கையை கொடுத்து தூக்கத்துக்காக சாட்சாத் நாராயணனே இங்கே வந்து அவதாரம் பண்ணி, அதாவது இந்த ஆச்சாரியனுடைய மத்தியமையும் தனு அந்த தனுவில் ஆச்சாரியனா வந்து பெருமாளும் அவருடைய காருண்யா சாஸ்திரபாணினான் காருண்ய கருணையாகிற கை அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த கருணைன்ற குணத்தில் பிராட்டியுமா சேர்ந்து இப்படி மிதுனமா தெய்வத்தம் தம்பத்தினா அப்படின்னு சொல்லக்கூடியதானே அந்த எம்பெருமானே இங்கே ஆச்சாரியனா அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஆச்சாரியனுடைய திருமேனியிலையும் ஆச்சாரியனுடைய குணத்திலையும் எம்பெருமானும் பிராட்டியும் ரெண்டு பேரும் சாந்தித்தியம் கொண்டு இந்த கருணையினால் நம்மளாம் உதரிப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆச்சாரியராக திகழக்கூடிய மகான்கள் தான் ஏற்றமடைந்தவர்.
ஒன்னான எம்பெருமானே அந்த ஆச்சாரிய அவதாரத்தை அவன் அழகாவனா அவன் அவதரிப்பிச்சே கூட ராமன் அவதாரம் பண்ணா. ஆனா கீதாச்சாரியன் அடுத்த அவதாரத்துல அந்த ஆச்சாரியம் பண்ணி இன்னும் பரிபூர்ணனார். அதே மாதிரி ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னா பூர்ணாவதாரம். ஆனாலும் ஆச்சாரிய ஸ்தானத்தை அடைஞ்சி பரிபூர்ணனாராம் யாரு? கிருஷ்ணன். அதே போல நிருசிம்மாவதாரம் ஒரு க்ஷணத்துல தோன்றி, அதான் ஒரு முகூர்த்த காலத்துல தோன்றி மறைஞ்சவனா இருந்தாலும் அந்த சிட்டனா இருக்கக்கூடிய பிரகலாதனுடைய வாக்கியத்தை மேற்பிச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு மறைஞ்சிட்டாலும் அவன் என்ன பண்றா? பின்னாள்ல அர்ச்சாவதாரமா கருடனுக்கு, கருடனுடைய தியான விசேஷத்துக்கு ஆளாகி அர்ச்சாவதாரமாகி அவன் ஆதிநடோக சுவாமிய முன்னிட்டு அவன் ஆச்சாரியம் பண்றதுனால அவனும் பரிபூர்ண அவதாரமா நிருசிம்மனும் ஆனும். அதுபோல எம்பெருமான் சாட்சாத் அவனுக்கு அவன் பரன், அந்த பரனாருக்கும் அவன் அவதரித்தது அதிக சுபாவனா ஜென்ம கர்மச்ச மே திஜம் அப்படின்னு இருக்கவன் கூட இந்த ஆச்சாரிய அவதாரம் தான் இந்த நில உலகிலே வசதி. அதனால அந்த எம்பெருமானும் அந்த ஆச்சாரியன். அதனால இந்த நில உலகில இந்த பிருத்தி மண்டலத்துல இருக்கிறவாள் எல்லாரும் காட்டிலும் யார் உயர்ந்தவாள்னா ஆச்சாரியன் தான். அதனால இந்த பிருத்தி மண்டலத்துல அவன் அவதாரம் பண்ணதுனால அவனும் அந்த ஆச்சாரிய வேஷம் கொள்ளணும், அந்த பெருமையை நாம பெறணும் அப்படின்னு பெருமாள் பண்ணணும். ஏன் இந்த பிருத்தி மண்டலத்துல அப்படின்னு சொன்னா, இந்த ஆச்சாரியன் பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, வைகுண்டத்துல குழுமி தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வள்ளத்தினுள்ளே எழுவதோரு அப்படின்னு அங்க பெரிய தேஜோ விசேஷமா சூரியனை போல அங்க பிரகாசிக்கிட்டு இருக்கான். ஒரே பகலா இருக்கக்கூடியதாங்க அங்க சூரியனை போல பிரகாசிச்சுட்டு இருக்கான். இந்த சூரியன் இப்படி இது பண்ணச்சு எதிர் திசையில இந்த மேக மூட்டங்கள்லாம் இருக்கு மழை காலத்துல அந்த மாதிரி இருக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, எதிர வானவில் அப்படின்றது தோணும். அது போல இந்த அஜ்ஞானம் இங்க மறைக்கிறது மேகங்கள்லாம் மேகச்சத்தம் போல அஜ்ஞானம் மறைக்கிற இந்த பிரகிருதி மண்டலத்துல பெருமாள், அதாவது அந்த மேகச்சத்தினால மழையும் பொழியுது அதே சமயத்துல அது வானவில்லாவும் தோன்றது. அதே போல பெருமாள் அங்க ஒரே பகலா இருக்கக்கூடிய திவாவா அப்படியே சூரியனா அப்படி சேவசாய இருக்கிறேன் பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இந்த பிரகிருதி ஆகிய பாழ மேகச்சந்தம் போல இருப்பாளுக்கு காருண்ய ரசமான தன்னுடைய கருணையை வருஷிக்கவும் செய்யறான். அந்த கருணையை வருஷிக்கிறதுக்கு அது ஏற்றுபூர்வமா அது வருஷிக்கிறான் அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எதிர் திசையில வானவில் மாதிரி தோன்றதே, வானவில் தோன்றதுன்னா மழை அது மாதிரிலாம் இருக்கக்கூடியதான சன்னிவேஷம் அப்படின்னு தெரிவித்தவர். அது போல இந்த பிரகிருதி ஆகிய பாழ அவர் ஆச்சாரியரா அவருக்குதான் அந்த காருண்ய மழையை பொழியிருக்காங்க. அப்போ அந்த வானவில் எப்படி இருக்குதுன்னா ஏழு நிறை கொண்டதா, அங்க ஒரே வெள்ளையா இருக்குது சுத்த சத்துவமா, இங்க ஏழு நிறை கொண்டதா. இந்த ஏழு நிறத்தையும் அதாவது விஞ்ஞான ரீதியா பார்த்தா இந்த ஏழு நிறத்தையும் வச்சு சுத்தினா வெள்ள நிறம் வரும் அப்படின்னு, இந்த வெள்ள நிறம் தான் ஏழு நிறமா இருக்குது. அந்த ஏழு நிறத்தை பெயிண்ட் பண்ணி ஒரு டிஸ்கில் சுத்தினாக்கா அது வெள்ளையா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் விஞ்ஞானத்தை, அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதனால பெருமாள் இந்த இடத்துல வந்து அந்த ஏழு நிறங்களா கொண்டிருந்தான். அந்த ஏழு நிறங்களா கொண்டு அவளை இதை வந்து வசீகாரம் பண்ணி தன் வசமா ஆக்குறான், தன்னுடைய பதத்துக்கு அழிக்கிறான் அப்படின்னு. இந்த சுவாமி அதே மாதிரி பிரத்யட்சமா ஏழு குணங்களை அதே மாதிரி அவர் பண்ணுற சுவாமிக்கும் ஏழு குணங்கள். ஏதோ அந்த வானவில் ரெயின்போ அப்படி இருந்தது ஏழு நிறம் அப்படின்னு, இந்த சுவாமியினுடைய விஷயத்துல எல்லாமே அப்படியே அனர்த்தமா இருக்கு. அதனால இவருக்கு எப்படி ஏழு விதமான பெருமை அப்படின்னு சொன்னார், அதாவது முதல்ல பிறவி பெருமை, அந்த பிறவி பெருமையில தகப்பனாருடைய பெருமை, தாயாருடைய பெருமை, அதுக்கப்புறம் பிறந்தபடிக்கு தான் இருக்கணும் போது அந்த பெருமை, இந்த மூணு. அதாவது இந்த லோகத்துல கங்கை பவித்திரமானது, யமுனை பவித்திரமானது, இது ரெண்டும் சேர்ந்து கலந்து வருது, அப்புறம் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தபூத அந்தர்வாகினியா இருக்கக்கூடிய சரஸ்வதி, இது மூன்றும் கலந்து நம்மலாம் வந்து பரம பாவனமா ஆக்கிறா போலே இந்த சுவாமியினுடைய அவதாரம் அப்படின்னு. அந்த கங்கையை போல கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவிலே கலந்துட்டு இருக்கும் அப்படின்றா போல அந்த கங்கை கண்ணன் அவதாரத்தை
காலத்தை குறிப்பறிஞ்சு கண்ணனை போடுறதே வழி விட்டுதே. அதனால தூய யமுனீர் யமுனை துறைவனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு அந்த யமுனைக்கு என்ன ஏற்றம்னா அந்த கண்ணனுடைய குறிப்பறிந்து அவன் வந்து நந்தகோபுரத்துக்கு மதுரையிலேருந்து போகணும்னு சங்கல்பித்த உடனே வசுதேவ தேவகி தம்பதிகள் அவனை இடம் பண்ணிட்டு போச்சு. அது பெருமாளுடைய அது பெருநீர் யமுனை, அது தூய்மை என்னன்னா பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சிட்டு கடுக்கால ஜலமா அது வழிக்கு வழிவிட்டுது. அதனால அதுக்கு தூய பெருநீர் தூய்மை அந்த பெருமாளுடைய உள்ளத்தை அறிஞ்சு நடந்ததுனால அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் திரிவேணி அந்த அந்தர்வாகினியா இருக்கக்கூடிய திரிவேணி அதான் சரஸ்வதி நதி அது போல. அதனால இந்த மாதிரி சுவாமியுடைய அவதாரத்துடைய பெருமை இருக்குது. அதாவது தகப்பனாருடைய வம்சம் என்ன அப்படின்னு சொன்ன திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர் தானே அப்படின்னு சொல்ற. அப்படி பிராட்டினால பத்சா அப்படின்னு அழைக்கப்பட்ட வச்ச குலம், இதை ரொம்ப விவரிக்கல, வச்ச குலத்தினுடைய பெருமையில இருக்குது. பிராட்டினால வச்சா அப்படின்னு அழைக்கப்பட்டவர், அதுலேருந்து வச்சலி அந்த வச்ச வம்சம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த இதில் தேவ பெருமாளுக்கு பாலமுது பண்றதுக்கு தாய் எப்படி ஒரு குழந்தைக்கு சுபோஷமாக கொடுக்குறவோ அந்த பாலை அருகும்படி பண்ணோடோ அது மாதிரி சமர்ப்பித்தனால அம்மாளோ அப்படின்னு ஏற்கனவே அந்த குலம் வச்சதாலே பிரவர்த்திக்கப்பட்டதாக இருந்தது. அது திராட்டியினுடைய அனுகிரகம் கொண்டு பேரொருளாளனுக்கு இந்த மாதிரி பால் சமர்ப்பித்ததுனாலே சுபோஷமாக பால் சமர்ப்பித்தனா அம்மாளோ அப்படின்னு அந்த வச்ச குலத்தை உதித்த வரதாச்சார சுவாமி அப்படின்றவர் நடாதூர் அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால்தான் அம்மாள் பேர் இருந்தது. அதனால பெருமாளாலையும் அந்த குலம் பின்னாலே அம்மாள் வம்சம் அப்படின்னு பெயர் வரும்படியா அருளப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய வம்சத்துல எந்த தந்த தந்தை தந்த தம்மூ தப்பன் ஏழ்படிகால் தொடங்கி வந்து வழி வழியாக செய்கின்றோம் படிக்கலாக இருக்கக்கூடிய அத்தியன பரம்பரையில வந்த ஸ்ரீரங்கராமானுஜாச்சார சுவாமி அப்படின்றவர் சுவாமியினுடைய திருத்தகப்பன். இப்படி நாதமுனிகள் காலம் தொட்டே நடாதுருமாள் நடாதுருமாளுக்கு கடிதாதிருமாள் அப்படின்னு கீழே அப்படியே அத்தியன பரம்பரையிலேயே தொடர்ச்சியா வந்த சுவாமி அவர் சுவாமியினுடைய திருத்தகப்பனார் அப்படியே. அதே மாதிரி தாயாருடைய திருவம்சம் எப்படி இருக்குது அப்படின்னா தாயார் சுவாமியினுடைய திருத்தாயார் இன்டிமேட்டேஷனுடைய புத்திரி. சரி, அதாவது அந்த இன்டிமேட்டேஷன் எந்த திருவம்சத்தை ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததி ஆராதனம் பரம் அப்படின்னு சொல்லப்பட்டதானே உயர்ந்த ததி ஆராதனத்துக்கு உதாரணம் யாரு அப்படின்னா பரத்வாஜாதித்யர் அப்படின்னு ராமன் வந்து பரத்வாஜ ஆசிரமத்துக்கு திரும்பி அழைத்து எழுந்தொழினான். அங்க ஆதித்யம் நடந்து சீதையை மீட்டு திருப்பி அடைஞ்சு எழுந்தோம்னா அது மாதிரிலாம் நடந்து அப்படிப்பட்ட பரத்வாஜ குலத்துல அவதரித்த அவருக்கு ரங்கநாதாச்சார சுவாமின்னு இந்துமோட்டைய பூர்வாசிரமம் வந்துருனா அவருடைய குமாரத்தி. அவருக்கு அந்த குமாரத்தி எப்படின்னா ரிஷி பத்னியை போல இருக்கக்கூடியவர். அதாவது ஐஷங்கரே காவிய நாடகங்கள்லாம் தன்னுடைய குமாரத்திக்கு சொல்லி வச்சிருக்க, அதாவது ரிஷி பத்னிங்களை போல நீ வழங்கணும், அந்த மாதிரி இருக்கணும், மைத்ரேயி காந்தி அவார்டா இருந்தா போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது இப்போ ஐஷங்கருடைய பெருமையை சொல்லணும்னா ஐஷங்கருக்கு ஒரே குமாரத்தி தான், திருக்குமாரத்தி ஒருத்தர் தான். ஆனால் தான் சுவாமி ஐஷங்கருடைய கைங்கரியத்தை கூட பண்ணியாரு. சரி, அந்த குமாரத்தியை ஐஷங்கரே கூட சாஸ்திரவசியம் அப்படின்னா சுவாமி சாஸ்திரவசியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஐஷங்கர். அவர் சுவாமியினுடைய திருத்தகப்பனாரும் நல்ல அத்தியனவர், ஆனால் சுவாமிக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப பால்யத்திலேயே வரம வச்சுட்டாரு. ஐஷிங்கரும் சுவாமிக்கு ஐஷிங்கராக தான் தெரியுமே தவிர வந்து மாதாமகனை தெரிஞ்சது ரொம்ப கம்மி. உபநயனத்துக்கு முன்னே ஐஷிங்கர் வந்து இதுவாகிட்டார், ஸ்தானத்துக்கு ஆகிட்டார் நினைக்கிறேன். அதனால இப்படி இருக்கக்கூடிய சன்னிவேசம் இருக்கும். அந்த ஐஷிங்கர் பொண்ணுக்கு 5 வயசாகிட்டு அதான் சுவாமியுடைய திருத்தாயா இருக்கு. இதை வேண்டி நீ வந்து அப்பா அம்மா எல்லாம் படக்கூடாதுமா, இல்லை கூட உட்காந்து நீ சாப்பிடக்கூடாது இல்லை அப்படின்னு அந்த 5 வயசாகிட்டுனா அதாவது அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். 5 வயசுக்கு மேலாம் அவ தனிய அப்படியே, அதாவது 5 வயசு வரையில் தான் இந்த பிரக்ஷாலாதிகள் அதாவது சௌச்சாதிகள்லாம்
மலபு பிரசஞ்சனம்லாம் பண்ணா அந்த குழந்தைகளுக்கு பிரசஞ்சனம்லாம் வராது, சௌந்தரியம் எல்லாம் பண்றது. அதுக்கப்புறம் அவாளே தனியை பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் அது சாஸ்திரம். அந்த மாதிரி வந்த உடனே இங்க வந்து பொண்ணானதுனால கூட இருக்கணும், ஏன்னா அதெல்லாம் வளர்ற பருவமானதுனால அப்பவே அந்த சம்சர்க்கெல்லாம் கூட அதாவது இதுவாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து அந்த குமாரத்தையே வளர்த்தார். அதனால எல்லாத்தையும் ரிஷிபத்னி போல இருக்கக்கூடிய அனுஷ்டானம் அந்த ஞானாதிகள்லாம் உபயுக்த ஞானங்கள்லாம் ஆயிடுங்கிற சொன்னதால அப்படிப்பட்ட அம்புஜவல்லி அப்படின்னு தாயார் திருத்தாயார் சுவாமியுடைய திருத்தாயார் ஐயனுடைய திருக்குமார் அவருக்கு குலவிளக்கா சுவாமி அவர்கள். சரி, அதனால கங்கையை போலையும் யமுனையை போலையும் சரஸ்வதி போல அங்கேருந்து உண்டானே அது அந்தர்வாகினியா கலைத்திருக்கேன், அதனால இவாளுக்கு தெரிந்த இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு சொல்லும்படியான சுவாமியும் ஞானானுஷ்டா வைராகியவர்களா அப்படியே பிரகாசித்து. அதனால இப்படி மூன்று விதமான பெருமை, அதாவது தகப்பனார் வம்சம், தாயார் வம்சம், தானும் அந்த வம்சத்துக்கேற்ப கங்கதிரம் குலத்து போர் விளக்கு அப்படின்ற ரீதியில இவரும் இருந்து இப்படி மூன்று பெருமைகள். அதுக்கப்புறம் நாலாவது பெருமை என்ன அப்படின்னா நம்பெருமாளே நம்முடைய நம்பெருமானா இருக்கக்கூடிய நம்பெருமாள்னா ஸ்ரீரங்க ரங்கநாதனுடைய உற்சவம், நம்முடைய நம்பெருமான் அப்படின்றது மாதவர் லக்ஷ்மின்னு சொன்ன நம்முடைய நம்பெருமான ஆசிரியர்களுக்கு அவசியாபேட்சிதமான நெறியெல்லாம் எடுக்கிறதுக்கு எடுத்து உரைப்பதற்காக நுசுமப்பிரியா அப்படின்னு ஒரு பத்திரிகையை ஐஷங்கர் ஏற்பாடு பண்ண, ஏன்னா எல்லாரும் வந்து எம்பெருமானைய திருவடி வாரத்தில் சரணாகதி பண்ணிக்கிறார், அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான அம்சங்களாவது தெரியணுமே அப்படின்னு, ஏன்னா ஐஷங்கர் சஞ்சாரத்திலேருந்து அந்தந்த ஊரில் போய் பண்ணிடுறார், அதனால் நித்தியமாக இருக்கிறதுனால அப்படி வந்து இதுவாக அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து நுசுமப்பிரியாவும் ஐஷங்கர் சொன்னார். எப்படி பெரியாழ்வார் வந்து தன்னுடைய பெண் பிள்ளையான ஆண்டாள் இது பண்ண மாதிரி இந்த விஸ்வஜித்த தூய திருமகளாய் வந்த ஆண்டாளை போல இருக்கக்கூடியது இது என்னது ஐஷங்கருடைய நுசுமப்பிரியா. நுசுமப்பிரியான்றது ஐஷங்கருடைய பெண் போல, அதை வளர்க்கறதுக்கு புத்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமியே அந்த இந்த ஸ்தானத்தில் சம்பாதக ஸ்தானத்தில் இருந்து அந்த நுசுமப்பிரியாவை நன்னா வளர்த்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அதில் ஐஷங்கர் நியமனப்படிக்கு நிறைய 50 வருஷங்களாக உபநிடத் கதைகள் பாரதம் பகவத்கீதை கேள்விகள் ஓப்பம் கசப்பும் தர்மசாரம் ஆச்சாரிய வைபவம் இப்படியான படைப்புகள்னால 1000 பேர்களை அப்படி விஷயங்களை பொதிந்து அப்படியே எல்லாரையும் விசுவாசங்களா மந்த விசுவாசம் உடையவாளையும் மகாவிஸ்வாசம் சரணாகதி பண்ணவாள்னா மந்த விசுவாசம் ஏதோ நம்ம அவங்க சரணாகதி பண்ணிக்கக்கூடிய வழியில் வந்திருக்கோம் அதனால சரணாகதி பண்ணிப்போம் நமக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்கிறா அப்படின்னு ஏதோ உபாயமாக மந்த விசுவாசம் கொண்டவாளையும் மகாவிஸ்வாசம் ஆக்குற மாதிரி இப்படியான 1000 படைப்புகள்னால இவர் பண்ணார். அதனால இது 4வது பெருமை. 7 நிறம் கொண்டவராக இருக்கணும், இந்த மாதிரி 3 நிறம் கொண்டது அவதார விசேஷம், 4வது இந்த நுசுமப்பிரியாவை வளர்த்த விசேஷம், 5வதா என்னன்னா சுவாமி தேவனாரோட ஐஷங்கர் மனோரதித்தபடி முக்கூர் ஸ்ரீமத் ஐஷங்கர் தேவனாரோட ஐஷங்கர் இஞ்சிமோட்டி ஐஷங்கருக்கு அப்புறம் இது பண்ணது இவரை வந்து வீரராமனுடைய ஸ்ரீகாரிய துரந்தர் ஆகணும் ஏஜென்ட் ஆகணும் பாதித்தார். அவர் ரொம்ப கொஞ்ச காலமே இருந்தார், அதனாலே முக்கூர் ஐஷங்கர் அவருடைய திருவிழத்தை சிரசாக வகித்து திருவள்ளுவருக்கு இவரை வந்து அதான் அவருடைய மனோரதத்தை முக்கூர் ஐஷங்கர் பூர்த்தி பண்ணி இவரை ஏஜெண்டா ஸ்ரீகாரிய துரந்தர் ஆகினான். அதை சிரசாக வகித்து அந்த கைங்கரியத்தை பண்ணார். எப்படி ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபந்தவா அனுதினம் சம்பந்தையா அப்படின்னு பாஷ்யக்காரர் ஸ்ரீரங்க ஸ்ரீ எப்படி நாள்தோறும் வளரணும் அப்படின்னு பாதிச்சாரோ அது போல வீரராகவனுடைய ஸ்ரீ நாள்தோறும் பாதிக்கணும் அதான் வளரணும் அப்படின்னு அந்த ஸ்ரீயை வளர்த்தவர் இந்த சுவாமி. வளர்த்தவர்னா எல்லாரும் தான் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் வளர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டா போருமாது அப்படின்னா அந்த விஷயம் எப்படி வளர்த்தார் அப்படின்னா வீரராகவன் எப்படி அக்கா அவதாரம் பண்ணா அப்படின்னு சொன்னார். சாலிஹோத்திர மகர்ஷி அங்கே தபஸ் பண்ணார், அவருக்கு இவர் பிரத்யட்சமானார். அதெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருந்தேன்.
அன்னந்தேகி ஜலந்தேகி ஸ்தலந்தேகி அப்படின்னு புண்ணியாவர்த்த சேர்த்தத்தில் சாலியோத்த மகரிஷி இடத்துல கேட்டு நான் எங்கே அன்னம் கொடுத்தார், அப்புறம் ஜலத்தை கொடுத்தார், அப்புறம் ஸ்தலம் எங்கே நான் படுத்துக்கிறதுக்கு கேட்டார், எவுள் அப்படின்னு பெருமாள் கேட்டதுனால அதுக்கு எவுள்னே இருந்தாங்க. அந்த எவுள்ள அந்த திருவள்ளுள்ளதானே இவர் ஸ்ரீகாரி துறந்துறா இருந்தார். அதனால இண்ட கொண்டு தொண்டரே அப்படின்னு சொன்னாரு. இண்ட கொண்டு மாலை பொருள்லாம் கொண்டு ஏற்றக்கூடிய தொண்டர்களுக்கு அபேட்சிதமான அண்டமாடுதான ஐஸ்வர்யமும், அதுக்கப்புறம் அமர்வகான தன்னுடைய பதத்தையும் அழிக்கக்கூடிய இடைக்கோட்டையுமா மத்தியத்தில் எம்பெருமான் சயனிச்சிருக்கான். அப்படிப்பட்ட வீரராகவனே சேவிக்கக்கூடிய ஜனங்கள் அமாவாசைக்கு தான் அவர் அவதாரமாக அமாவாசைக்கு சேவிக்கிறாங்க. பெரிய எப்படி வைகுந்தனி இழ்வாசல் அப்படின்னு அங்கே சொன்னேன் திருவேங்கடபுரியான் விஷயத்தில், அதுபோல அடியாரும் வானவரும் அறம்பயனும் அப்படின்னு எல்லாரும் அந்த வைகுந்த நீழ்வாசல்லேருந்து பெருமாள் சேவிக்கிறான். இப்போ கூட வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் அங்கேருந்து வச்சுருந்தான். அதுபோல அந்த வரிசையாக போகுது பெரிய சு அமாவாசை இன்றைக்கி நிற்கும். அப்போ அந்த வீரராவனுடைய பிராகாரத்தை அவள்லாம் அப்படி கியூவில் நின்றா நாலு பேர் அதான பங்குக்களாக போகிறா, இல்லை முன்னே இருந்தேன் ரயிலில் தெரியாதவா போனால் கூட ரயில் ஸ்னேகம்னா உடனே அவள் ஊர் கதையெல்லாம் சொல்லிட்டு அந்த டயத்தை போக்குறாளும் அந்த நாழியை காலக்ஷேபம் பண்ணுறாளும் வெத்தமாக ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தை சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது பெருமாளை சேவிக்கிறவா. அதனால வீரராகவே இப்படி சேவிக்கிச்சு சிந்தமத்தொன்னிந்திரத்ததல்லாத்தன்மை அப்படியே இருக்கணும்னு ஆழ்வார் பாதிச்சபடிக்கு அந்த அவள்லாம் என்ன பண்ணணும், சோத்த நம்பியன்று தொண்டர் மண்டி தொடர்ந்து அழைக்கும், தொண்டர்கள்லாம் மிண்டி ரொம்ப சேர்ந்து நெருப்புண்டு இது மாதிரி கியூவில் வந்து சேவிக்கிறா அப்படின்னு ஆழ்வாரும் அந்த ஊர் பாசத்திலேயே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ரீதியில அந்த வீரராகவனுடைய அந்த விருத்தாந்தம் இருக்குதே அதை வந்து சித்திரரூபமா அந்த வீரராகவனுடைய பிராகாரத்தில் எழுதி வச்சார். அந்த என்ன விருத்த ரூபமாகவும் சித்திரரூபமாகவும் சித்திரமும் எழுதி அதுக்கு கீழே அந்த விஷயங்களையும் எழுதி சுவாமி வந்து திருப்பணி பண்ணச்சே ஏஜெண்டாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ண. அதனால என்னாச்சு இந்த மாதிரி பெருமாளை வந்து சேவிக்கிச்சே இப்படி தொண்டர்கள்னா அவனை தவிர வேற ஒன்றும் சிந்தை இல்லாமல் அவனையே ஏற்றி பண்றாளே அப்படின்னு வந்திருக்கும் எல்விரலாள் பாவை பன்மலராள் வந்திருக்குமாறுவன் அப்படி இருக்கக்கூடிய தன்னடியார்த்தினியவனான எம்பெருமானே வீரராகவனே தன் நெஞ்சில இப்படி வந்து நம்ம சேவிக்கிறவாள்டா, நம்ம தவிர வேற ஒருத்தரையும் சிந்தை பண்ணாத நம்ம சேவிச்சு போகணும்னுட்டு இந்த மகானுபாவருக்கு பெரிய கைங்கரியம் பண்ணிருக்காரு அப்படின்னு அந்த வீரராகவே தன் நெஞ்சில சுவாமியை இருத்தி அவன் இனிய நான் படி ரொம்ப சந்தோஷமா இருந்தவன். அதே மாதிரி கனகவல்லி தாயாருக்கு ராஜகன்னிகையா அவதரிச்சார் டீகாட் மகாராஜாவுக்கு அவதரிச்சு வீரராகவன் மனம் புரிந்துட்டார். அப்போ அவளை வந்து நாமெல்லாம் ஆசிரியக்கும்படி உணர்த்தின வசுமதி கனகவல்லி தாயார் சன்னதி அந்த திருமாவளவு சேர்த்து தாயார் சன்னதிக்கு போச்சு. அந்த முகப்பு மண்டலத்தை கியூ நின்று தானே போறார். அந்த இடத்துல என்ன பண்ணார் அப்படின்னா பார்ப்போதையனுடைய அவ பார்ப்போதை என்ன பண்ணார், நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்த பஞ்சக ஞானங்கள்லாம் கொடுக்குற மாதிரி திருப்பாவை எழுதினான். அதனால தாயார் சந்ததியில போச்சு அந்த திருப்பாவையை சித்திரரூபமாக எழுதி வச்சு தொண்டர்கள் தம் நெஞ்சில சுவாமியை நிறுத்தி அகமகிழ்ந்தபடி. அதனால இந்த இடத்துல தன்னடியார் கிணியனா இருக்கக்கூடிய பந்து பந்திருக்கும் வெள்ளிரலாள் பாவ பன்மன்றாள் பந்திருக்கும் மார்பனான வீரராக அங்க இது பண்ணார். இங்க வந்து தொண்டர்கள்லாம் தன் நெஞ்சில இருத்தி இப்படி நமக்கு அர்த்த பண்ணிக்க ஞானத்தெல்லாம் திருப்பாவ மூலமா தாயார் சந்ததியில நமக்கு கிடைச்சது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணார், என்ன வீரராகவனுக்கு சீகாரிய துரந்தரா இருந்து ரொம்ப நல்லா பண்ணார் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லை, அந்த கைங்கரியம் எப்படி பண்ணார்னா வீரராகவன் அதாவது கனகவல்லி தாயார் சமயத்து வீரராகவே ஒப்பும்படியா இருந்தது, அப்புறம் தொண்டர்கள்லாம் அங்க சேவிக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் ஒப்பும்படியா இருந்தது, அதுக்கப்புறம் இந்த திரியும் கலியுகத்துல தவிக்கப்பட்டிருக்கிற காலத்துல ஹிருதாபநாசினி வறண்டு போயிடுச்சு, அது அங்க தீர்த்தாமாடினா அது ஹிருதய தாக்கத்தை போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிட்டே கூட அதை வந்து என்னன்னா அந்த ஹிருதாபநாசினிய எப்படி பகீரதன் வந்து கங்கைய பகீரத பிரயத்தனப்பட்டு இந்த பூரோகத்துக்கு கொண்டு வந்தான்னு சொல்றாளோ அது போல தவம் புரிந்து மாமுனி கொணர்ந்த கங்கை அப்படின்னு சொல்றா போல இந்த இடத்துல சுவாமியினுடைய
உதார குணத்தினாலே சடகோபர ஒத்தவர ஸ்ரீமதே ஸ்ரீமன் சடகோப ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு சொல்றோம். அதனால உதாரத்தை வன்மையை ஒத்தவராக இருக்கக்கூடியவர் ஔதாரியத்தில் சடகோபரை போல கோபுராதி நிர்மாணங்கள் பண்ணதுனால கல்யாணம் போல இருக்கக்கூடியவர் மாதக பரம கிருபையினால குழாங்களாய் அழியுடன் கூடி நின்று ஆடுறதுனால தொண்டர்கள்லாம் சேர்ந்து சேவிக்கிறபடி இருக்கக்கூடிய அதனால நம்ம ராமானுஷனை போல தன்னிகர் இல்லாத திருநாமத்தை கொண்டிருக்கிறதுனாலே வேதாந்த தேசிகன் மகாதேசிகன் அதனால தேசிகனை போல அதுக்கப்புறம் தன்னுடைய எம்பெருமானால தனக்கு அளிக்கப்பட்ட பொன் பொருள் எல்லாத்தையும் தமதென்னு நினைக்காம அடியார்கள் இடத்திலேயே எக்காலத்தையும் பூர்வாசிரமம் தொட்டே விநியோகிக்கிறதுனால சுவாமி தேசிகனை போல அதான் வேறு இருக்குது வேறு மாத்திரம் இல்லை அந்த தேசிகனை போல இந்த பொன் பொருள்லாம் ஆசையே இல்லாம பூர்வாசிரமம் தொட்டு உபன்யாசம் பண்ணிட்டு எதனா சம்பாதிச்சுட்டு வந்தார்னா யாரா சபாவனை பண்ணிட்டு வந்தா நடுவழியில யாரா கல்யாணம் கார்த்தி அப்படின்னு கேட்டா அப்படியே கொடுத்துருவார் ஆத்துக்கு வெறுக்கையோட போவார் அந்த மாதிரி உதாரணம். அதுக்கப்புறம் ஸ்தானம் வந்தாவிட்டும் கேட்க வேண்டாம் பல பேருக்கு பல விதமா உபகாரம் அதனால தேசிகனை போலையும் சிறுசும்ம தயாபூர்ணராக இருந்தால ஆதிவன்ஷ கோபனை ஒத்தவராகும். இப்படி பராகுச பரகால ஏத்திவர தேசிக ஆதிவன்ஷ கோபனை ஒத்த இருக்கக்கூடிய அந்த முக்கு ரைகங்கள் வேதாந்த தேசிய நிழலும் அடிதாருமானோ அப்படின்னு ஆழ்வார் சொன்னாரே அந்த ரீதியிலே இவர் வந்து ஸ்ரீகாரிய துரந்தர அழகிங்கர்கள் இருந்து இந்த நிர்வாகத்தை பார்த்துட்டு அழகிங்கர் வந்து அந்த குளத்தை உள்ளுக்குள்ள ஒரு குளத்தை நிர்மாணம் பண்ணி அதில் எப்பவுமே ஜலம் தங்குற மாதிரி பண்ணி அது பூமி சம்பந்தம் உள்ளதாலாம் பண்ணிட்டு இவரும் கூட இருந்து பண்ணார். அதனால என்ன ஆச்சு அந்த கைக்கெடுத்து சுவாமி கூட இருந்து அதை அழகிங்கருக்கு நிழல் மடித்தாரமாக இருந்து பண்ணினதுனால ஜனங்கள்லாம் ஹிருதயத்தாவும் போகும்படி மறுபடியும் எப்படி கங்கையில கங்கை வந்த உடனே பாவங்கள்லாம் போய் அதில் தீர்த்தா மாடி இது பண்ணாலும் அதே மாதிரி ஹிருதய தாபத்தெல்லாம் போய் பண்ணும்படியா பண்ணார். அதனால நாளைக்கும் எல்லா ஜனங்களுமே தங்களுடைய ஹிருதயத்துல அந்த சுவாமியை வச்சு அங்க பூர்வத்துல தொண்டர்கள் அர்த்த பஞ்சக ஞானம் வந்ததுனால இங்க சாமானிய ஜனங்கள் கூட இந்த லௌகிகமான ஹிருதய தாபங்கள்லாம் போகணும்னு பெருமாளை பிரார்த்திச்சு பண்றாள் அந்த ஜனங்கள் கூட இந்த சுவாமியின் மாதிரி அந்த இவரோட எதியோட கூட இவர் ஏஜென்டாக இப்படி பண்ணார் இந்த குளத்துல தண்ணி வர வச்சு சின்ன குளத்துல நாமெல்லாம் தீர்த்தா மாதிரி பண்ணோம் அப்படின்னு. இதுக்கு மேல என்னன்னா வாரி கொண்டு உன்னை விழுங்குவான் காணிலன். இப்போ எம்பெருமான் முகந்தார் ஸ்ரீஅப்பத்தியா இருக்கிற எம்பெருமான் முகந்தார் எம்பெருமானுடைய பாகவதால் தொண்டர்கள் முகந்தார் எம்பெருமானுடைய இதுவா இருக்கக்கூடிய பரிஜமா இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்கள் முகந்தார்னு சொன்னோம். அந்த மாதிரி இவருடைய கைத்தறியம் திருவள்ளூர்ல இருந்து அதுக்கப்புறம் இன்னும் என்ன பண்ணார் அப்படின்னா இந்துவாழ் வைஷ்ணர் ராகவனுக்கு கைங்கரியம் பண்றாளே உள்ளுக்குள்ள அணுக்கரா இருந்து கர்ப்பகிரகத்துல கைங்கரியம் பண்ணக்கூடிய அச்சகாள் பர்சாரகாள் அதுக்கப்புறம் இன்னும் அணுக்கரா இருக்கக்கூடியவாள் அவள்லாம் வேதமும் பிரபந்தமும் அதாவது பெருமாளே வேத பிரதிபாசன்னு சொல்றாங்க அந்த வேதமும் இல்ல தமிழ் மொழியும் தெரிஞ்சவாளா இருக்கக்கூடியவாளா பெருமாளுக்கு திருவாராதன கைங்கரியாங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாதிச்சார். என்ன அது வந்து ஏன் அந்த மாதிரி பெருமாள் பாதிச்சார்னா இந்த வீரராகவன் என்ன பண்ணான்னா இந்த வீரராகவனுடைய சகல கைங்கரியத்தையும் ஐசிங்கர்களுடைய இதிலேயே வரணும்னு பாதிச்சு ஐசிங்கர்கள்லாம் பிரயோஜனப்பட்டு வந்தார். அதை வீரராகவன் 42 ஐசிங்கர் நாடு தான் அப்படி பாதி கொண்டு உன்ன விழுந்தவன் காணிலிருந்து ஆர்வத்தில் இருந்த இந்தி மோட்டை ஐசிங்கர காட்டிலும் வீரராகவன் முன்னம் பாதித்து என்ன பண்ணா எல்லா கைங்கரியத்தையும் ஐசிங்கருக்கே கொடுத்தார். அதனால ஐசிங்கர் வந்து இந்த மாதிரி பெருமாளுடைய கைங்கரியம் பண்றவாழ்னா இப்படி வேதம் வல்லார்களாவோ அருள் செயல் வல்லார்களாவோ இருந்து பண்ணணும் அப்படின்னு மன என்ன அப்படின்னு அவர் பாதிச்சார். அதனால அது மாத்திரம் இல்லை ஆரம்ப தீட்சைகள்லாமும் பண்ணி வச்சார் கலியில இந்த மாதிரி ஆலய பிரவேசாதிகள்லாம் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் பண்ணி வச்சு அவளுக்கு எல்லாம் வந்து வேதம் ஓதரவாளாவும் இல்லை திங்க பிரபந்தம் ஓதரவாளாவும் இருக்கணும். சுவாமி என்ன பண்ணார் அவரை காட்டிலும் பித்து சதகுணம் புத்திரஹான்ற ரீதியில அவரை காட்டிலும் மூலத்தை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போராது அந்த உபநிஷத்துல இருக்கக்கூடிய ஆழ்வுள்ளா இருக்கக்கூடிய பிரம்மசூத்திரம் என்ன அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்ன வியாக்கியான ஸ்ரீபாஷ்யம் என்ன அதை தெரிஞ்சுட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதாவது அப்பதான் வந்து பெருமாளுடைய சொரூப ரூப குணம் கல்யாண குணங்கள் எல்லாம் தெரியும். மூலத்தை சொன்னா
மொத்தம் தெரியாது. அது ஒரு இதுவாக இருந்தாலும் சம்ஸ்காரமாக இருந்தாலும் அது அனுபவம் எப்போ ஏற்படுதுன்னா அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான். அப்படி அடியன் கூட இந்த மாதிரி அர்த்தம் தெரிஞ்சு காலக்ஷேபம் பண்ணி அப்படி கைங்கரியம் பண்ணணும்னு பெருமாளுக்கு நியமிச்சாரு சொன்னேன். அந்த ரீதியில அவர் மூலம் தெரிஞ்சவாளா இருக்கணும்னு இனிமேல் பாதித்து வைத்தார். இவர் அந்த அர்ச்சகாலுக்கும் அங்க இருக்கக்கூடிய அத்தியாபகாலுக்கும் அர்ச்சகாலுக்கு ஸ்ரீபாஷ காலக்ஷேபத்தை சொல்லியும் அங்க இருக்கக்கூடிய அருள் செயல் போதரவாளுக்கு வந்து பகவத்விஷய காலக்ஷேபத்தை சொல்லியும் இப்படி வீரராகவனுடைய கைங்கரியத்தை நல்லா பண்ணணும்னு சுவாமி அப்படி நல்லா செவனே பண்ணார். அதனால இது வந்து அஞ்சாவது குணமாச்சு. அதாவது மூணு குணம் அவதார விசேஷம், ஒரு குணம் நுசுமப்ரியாவுடைய சம்பாதகராக இருந்தது, அதுக்கடுத்தது அஞ்சாவது குணம் வீரராகவனுடைய ஸ்ரீகாரியை தொடர்கிறார்கள். ஆறாவது குணம் என்ன அப்படின்னா மொத்தம் ஏழு. மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீரா உமிழ்வா போல இருக்கிறதுனால அதனால இந்த ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல் அப்படின்னு ஒரு முதல் கைங்கரியத்தை சொல்லியிருக்கார். அதனால அதாவது வேதார்த்தத்தை மேகங்கள் சமுத்திர ஜலத்தை வாங்கி சர்வோபஜீவியமான தண்ணீரா உமிழ்வா போலேன்னு சாய்க்கிறார். அது மாதிரி ஆழ்வார்கள் என்ன பண்ணா சமுத்திர ஜலத்தை வாங்கி எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய ஜலமா உபயோகப்படுங்க. அது மாதிரி அருள் செயல ஆழ்வார்கள் அருளினார்கள் இந்த பிரபஞ்சத்தை அப்படின்னு சொல்றாங்க. அது போல சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா இப்படி ஆச்சாரிய சமாசிரணத்தை பண்ணவாள்னா உபயுக்த ஞானம் கொண்டவாள் மேல் ஞானம் வரத்துக்கு அந்த சிம்பாஷம் இருக்குதே அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணத்தை தான் பாஷ்யம் மொத்தம் போடுறது. ஸ்ரீபாஷ்யத்தில் பரமத தேசன பூர்வக ஸ்வமத ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னால் கூட எல்லா எம்பெருமானுடைய குணங்களை தான் போடுறது. அந்த நிர்குணம்னு சூன்யம்னு சொல்ற வாதம் எல்லாம் அடியெடுத்து எம்பெருமான் குணாளன் அப்படின்றது தான் சொல்றது. அதனால அப்படிப்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணவாள்னா என்னென்னைக்கும் மனசில் தரிக்கணுமோ இந்த கலிகாலத்தில் ஞானம் கம்மியாக இருக்கிறதுனால அது மறந்து போகுது, அது இல்லை மயக்கம் வருது, இப்படியா அப்படியான சந்தேகம் வருது அப்படின்லாம் இல்லாத இருக்கணுன்றதுக்காக சுகபோதினி அப்படின்னு சுகமாக அதை போதிக்கக்கூடிய ரீதியில் தமிழில் அதுக்கு வியாக்கியானம் எழுதியது மாத்திரம் இல்லை, அதே நாவல் பார்க்கணும் ஐயாவ சுவாமி அப்படின்னு தேவநாதாச்சார சுவாமின்னு எழுதியிருந்தார். சித்த வித்வான் மகா ஆச்சாரியம் பண்ணவர் அவர் வந்து அப்படி இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரி ஒரு சுவாமியை பார்க்கவே முடியாது. அப்படி ஏகாந்த சீலராகும் ஊரை விட்டு வெளியிலேயே சஞ்சாரம் பண்ணாம அப்படியே ஏகாந்த சீலராக இருந்து ஏகாந்த சீலராக இருந்தாலும் பெருமை ஓ காலத்தை போக்கலை வேதாத்தியனுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே சாமானிய சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து அப்படியே வேதாந்த சாஸ்திரத்தையும் காலக்ஷேபம் சாதித்து இப்படி அவர் பரமபதிக்கே இந்த சுவாமி நுசுமப்ரியாவை நம்ம சுவாமி எழுதியிருந்தார். ஒரு யூனிவர்சிட்டி பண்ணாத காரியத்தை யூனிவர்சிட்டி பலபடியாக பல பேரை வச்சு பண்ணக்கூடிய காரியத்தை ஒத்தரே பண்ணார். யூனிவர்சிட்டிகள் முதல்ல இந்த ஸ்கூல்லாம் வராது, காலேஜ் தான் வரமே தவிர ஸ்கூல்லாம் வராது. ஆனால் இவர் வந்து என்ன முதல்ல வேதாத்தியனம் அஷ்டவருஷம் எட்டாவது வயசில் உபநயனான வாழ்க்கை வேதாத்தியனத்தை சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் அவளுக்கு சாமானிய நியாயாதி சாஸ்திரங்கள்லாம் போதிச்சு சமஸ்கிருதத்தை போதிச்சு அப்படியே வேதாந்த காலக்ஷேபம் வரை அப்படியே அதாவது இந்த எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரை அப்படின்னு சொல்கிறமே அந்த ரீதியில் அவரே எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு 50-60 பேர் தன் மாதிரி பண்ணியிருக்கேன் அந்த சுவாமி. அந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணேன். அந்த சுவாமிகிட்ட இந்த சுகபோதினிக்கு 4வது அத்தியாயத்துக்கு அவர்கிட்ட ஒரு ஸ்ரீமுகத்தை அவர் அங்கீகாரம் பண்ணிருக்காரு. சுவாமி பண்ணின இந்த சுகபோதினியை அவர் அங்கீகாரம் பெற்று சுவாமியே நேர நாவல் பாதத்தில் எழுந்தருளி இதை கொண்டு சமர்ப்பித்து அவருடைய கட்டாட்சத்துக்கு இதை பாத்திரமாக்கி அவர் வந்து ஸ்ரீமுகம் அனுகிரகித்தபடி பண்ணி அதை பிரகாசம் பண்ணுது. அந்த மாதிரி சுகபோதினி அப்படின்றத ஸ்ரீபாஷத்தினுடைய அர்த்தத்தை எல்லாரும் காலக்ஷேபம் பண்ணவாழ்லாம் சம்சய உபதயமெல்லாம் இல்லாமல் மறக்காமல் இருக்கிறதுக்காக சுகமாக அதை போதிக்கக்கூடிய இதுவாக பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஏழாவதா இருந்தது என்னது அப்படின்னு சொன்ன நாளும் தொழுதெழுவினோ தொண்டரே அப்படின்னும் தொழுமின் எழுமின் தொண்டீர்கள் அப்படின்னு பரவிவாரத்தில் பணித்தாளே அதில் பாஷ்யக்காரர் 5 கைங்கரியத்தை காண்பித்தார். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல்
அப்படி இல்லை. அந்த சிவா என்ன, அதாவது பூர்ணாதிகாரியாக இருக்கிறவோ அஞ்சு கைங்கரியத்தையும் பண்ணணும். அதுக்கு யோகித்த இல்லைன்னா நாலு கைங்கரியம், அதுக்கு யோகித்த இல்லைன்னா மூணு, மூணுக்கு இல்லைன்னா ரெண்டு, ரெண்டு இல்லைன்னா கடைசியில் ஒன்றானா பண்ணணும் அப்படின்னு அர்த்தமே தவிர, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது பூர்ணாதிகாரிகள் அங்கேயும் பண்ணணும். அதனால இந்த இடத்துல சிபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பீர்கள் அப்படின்றதுனால ஏற்கனவே இவர் சிபாஷ்ய காலக்ஷேபம் தேவனாரணாக இருக்கிற இடத்துல பூர்வாசத்துல தேவனாரணாகத்திலேயே இன்னும் நியமிச்சு அங்கே போய் பண்ணிட்டு வந்தார். அப்புறம் திருவள்ளூர்லையும் ஐகிங்க காலக்ஷேமம் சாகித்து அவருடைய தனியிலேயே அது ரெண்டும் தெரியுது. அதனால அப்படி பண்ணார். அப்புறம் அருள் செயலை கேட்டு பிரவர்த்திப்பித்தல் அப்படின்றதும் அந்த இடத்துல சுவாமியினுடைய இது ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, அதுதான் பகவத்கிஷைய காலக்ஷேமம்னா சொல்லி கொடுத்தார் அப்படின்றது திருவள்ளூர் இந்த கீழே முத்தாக்கத்தை ஆயிடுச்சு. உகந்தவர்களின் மூணாவது நியமன் என்ன பாஷிகார் இருக்கு அப்படின்னா, உகந்தவர்கள் விசேஷங்களுக்கு அமுது பஞ்சு சாப்பிட்டு திருமாலை உண்டாக்குதல் அப்படின்லாம் சொன்னவேன், அதுவும் ஏஜென்டாக இருந்து அந்த காரியத்தை பண்ணினார் அப்படின்றது ஆயிடுச்சு. அப்புறம் துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானம் பண்ணணும்னு நாலாவது, அதாவது ஸ்ரீபாஷ்யாருடைய அஞ்சையும் இந்த சுவாமி அனுஷ்டிச்சாருன்னு ஏழாவதுனுடைய பெருமை. அதில் மூணு பெருமை இப்போ கீழே சொன்னதுனால ஆயிடுச்சு, அதான் மூணு கைங்கரியம். நாலாவது கைங்கரியம் துவய அர்த்தானுசந்தானம் பண்ணுறது. அப்படி சுவாமி திருவள்ளூரில் நிர்வாகமாக வெளியில் எடுத்து, அதாவது இவருக்கு துவயாத்மானுசந்தானம் எப்படி இருக்குது சுவாமிக்கு அப்படின்னு, அங்கே இந்த தபால்காரன் அப்படின்னு இருக்காளே, அந்த காலத்துலாம் தபால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மெயின் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சப் போஸ்ட் ஆஃபீஸுக்கெல்லாம் ஒருத்தர் கொண்டு போவான் அவ தலையாரி மாதிரி, அதுவும் பேரை வாழ்க்கை என்ன அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் வந்து நிவாரணம் வழியில் எழும்போது அந்த சதங்க ஓசையோட கூட, அதாவது அவன் வந்து ஒரு தடி மாதிரி வச்சுருந்துமா அதில் சலங்கை கட்டிட்டுமா, அது தட்டி தட்டிட்டு போகச்சே அந்த சலங்கை ஓசை கேட்கும், ஓ தபால்காரன் வரான் அப்படின்றதும் லோகத்துக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது எப்படி இருக்குதுன்னா, அனுகிருத நிஜநாதம் சுத்தியும் அப்படின்றபடியா பாதுகையுடைய நாதம் போல இருக்கிறதாகவும், அப்படி இருக்கக்கூடிய அந்த சப்தத்துக்கு அவன் என்ன பண்ணுறான்னா, துவயத்தை சொல்லிட்டே சலங்க ஒலியோடு போகிறான். அதாவது அவன் நடந்து போச்சே அந்த இதை தட்டிட்டு போகிறதுனாலே சதங்க ஒலியும் இருக்குது, ஆனால் துவயோச்சாரணம் கேட்கணும். இப்படிப்பட்ட அனுகிருத நிஜநாதம் சுத்தியும் அப்படின்ற ரீதியில் இருக்கக்கூடிய யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு தபால்காரர் கிராம சேவகர் அப்படின்றத சுவாமி அப்படியே உருகி சாய்த்தார். இப்படி ஒரு தபால்காரர் துவயத்தை சொல்லிட்டு அப்படியே போறார். அதாவது இவருடைய அனுசந்தானம் துவயோச்சாரணம் துவயார்த்தானுசந்தானம் அப்படி இருக்கிறதுனால தான் அவனுடைய துவய உச்சாரணமும் அதுக்கேற்ற சரங்கோலியிலையும் அவ்வளோ ஈடுபாடு கொண்டு அத்த அப்படியே பாலாடி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாடும் நெஞ்சலையும் கண்சுழலும் அப்படின்ற ரீதியில அந்த துவயோச்சாரணத்தையும் அந்த சரகோலியும் கேட்டவுடனே அந்த பாதுகையிலேருந்து வர நாரம் போல இருக்குதுன்னு அந்த பாதுகாசத்துல சுவாமி தேசியம் அனுசந்தானம் பண்ண மாதிரி அந்த பரிவாகமா ஆனந்த பாஷம் பெருக பல தடவை சாதிச்சிருக்காரு சுவாமி. அதனால துவயோச்சாரணத்துல சுவாமிக்கு ஊத்தம் இருக்குது துவய அர்த்தானுசந்தானத்துல அப்படின்றது ஸ்பஷ்டமா தெரியும். அதுக்கப்புறம் அஞ்சாவதுதான் என்னுடையவன் அபிமானிக்கக்கூடியவன் ஒரு சீவைஷ்ணவரிடத்துல ஒதுங்கி வர்த்தித்தல் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த இப்படி இருக்கக்கூடிய அது எப்படி அப்படின்னா, 42 பட்டாசிங்கிற தொடக்கமா சுவாமியினுடைய காலத்துல எழுந்தொழுந்த 45 பட்டம் ஸ்ரீ வில்லிவராணிங்கிற பரியத்தம் அந்த ஆச்சாரிய பரம்பரையில வந்தவாள். 42 பட்டாசிங்கர் என்னுடையவன் அப்படின்ற மதியத்துவ அபிமானத்தினால ஆச்சாரிய நட்டம் பண்ணி வந்தார். 43 பட்டாசிங்கர் இவருக்கு காலக்ஷேபம்லாம் சாதித்த ஆச்சாரிய நாமத்தோட கூட இவருக்கு ருசுமுப்பிரியாவுடைய சம்பாதகராகவும் திருவள்ளூர் கோவில் நிர்வாகம்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அப்படிலாம் பாதித்து அவருடைய அபிமானத்துக்கு பார்த்தனா இருந்தார். 44 பட்டேங்கிறனால அந்த சீதாதி திருவிழாவிலிருந்து கூடவே இருந்து கைத்தறிவெல்லாம் நல்லா அவர் ஒப்பும்படி பண்ணார்ந்தது. அப்பவும் அபிமானத்தில் அந்த ஆச்சாரிய பண்ணுறாரு. வில்லிவலிங்கிற ஸ்தானத்துக்கு வரத்துக்கு பிடிச்சி, அதாவது இந்த ஸ்தானத்தில் அவர் வரும்போது சில இதெல்லாம் இருந்ததெல்லாம் சரி பண்ணி கூடவே இருந்து அவருக்கு உறுதுணையாக இருந்து அப்படிலாம் பண்ணதுனால அவருடைய அபிமானத்தையும் பெற்றவர். அதனால அந்த ஆச்சாரிய சங்கத்தினுடைய அபிமானத்தை கட்டத்தினால ஸ்ரீ வைஷ்ணவன் என்னுடையவன் என்று அபிமானித்திருந்தல் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் இந்த அஞ்சு கைங்கரியத்தையும் பண்ணார அதில் அப்படி இருக்கு. அதனால சுவாமியுடைய பெருமை, சுவாமி அதாவது சாட்சா நாராயணன் தான் அங்கே ஜோதிஷா சூரியன் போல பகலும் பகல் விளக்காக பரஞ்சுடன் ரீதியில அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படி இருக்கான்னா, எதிர் திசையா இருக்கக்கூடிய இங்க வந்து வானவில் போலே
அந்த மழை காலத்துல மழை பொழியச்சே காதுமிய ரசத்தை பொழியச்சே வானவில் போல ஆச்சாரியனா இங்க அவதரிக்கிறான்னு சொல்லி அந்த வானவில்லுக்கு எப்படி ஏழு நிறங்கள் இருக்குதோ அந்த மாதிரி ஏழு குணங்களை இவர் கொண்டவர் அப்படின்னு. இப்படிப்பட்டதுனாலே இவருடைய தன்யனும் இவ்வளவு சீர்மிகு நாலு கிரந்தங்களையும் பிரகாசிக்கக்கூடியதா இருக்குது. இதை இன்னொரு சமயத்தில் நாம் அனுசந்தானம் பண்ணோம். அந்த தன்யனுடைய சாமானிய அர்த்தம் என்ன அப்படின்னா அதையே நாம் சொல்லலைத்தோம். அந்த சாமானிய அர்த்தம் ஸ்ரீமத் ரங்க சதாரி யோகி சரணம் நியஸ்தாத்ம ரக்ஷாதரம் அப்படின்னு முதல் பாதம் இருக்குதே, அந்த முதல் பாதத்துக்கு 42 பட்டிங்க ஸ்ரீரங்க சடகோபேந்திர மகாதேசிகர் இடத்துல ஆத்மரக்ஷாபர சமர்ப்பணத்தை பண்ணவர் அப்படின்னு. ஸ்ரீமத் ரங்க சட்டாரி வீர ரகுராள் லப்தாக மாந்தத்வயம் அப்படின்னு ரெண்டு அடிங்கிறக்கிட்ட ஏற்கனவே விஞ்ஞானிக்கிறேன். அதுபோல காலக்ஷேபத்தை உபய வேதாந்த காலக்ஷேபத்தையும் தேவாரபாக மாயிக்கிற இடத்துலையும் கிரந்த சதுர்த்தியுமா அந்த காலக்ஷேபி மறுபடியும் திருவள்ளூர்ல இந்த அடிங்கர் சாதிக்கிட்டு அப்பவும் பெருத்தாச்சு. அதனால லப்தாக மாந்தத்வயம் ரெண்டு பேர். அதுக்கப்புறம் ஈர்ஷாடம்ப விவர்த்திதம் சுபகுணை பாந்தம் மகத்வம்சம் மகத்வம்சர் அப்படின்றது தான் இந்த முதல்ல தாயார் தகப்பனார் வம்சத்தை திருத்தாயார் திருத்தகப்பனார் வம்சத்தை நாம சொன்னதுலேருந்து மகத்வம்ச ஜென்மத்தை தெரிஞ்சிருக்கு. இஞ்சி மாட்டை அடிக்கிறதுக்கு தாந்தி சாந்தி தயாதிமி சுபகுணை பாந்தம் புதாகிரேசரம் அப்படின்னு சொன்னா போல இவரும் அதே வழியில வந்து சாஸ்திர வசதியா போறார் அப்படின்றதுக்கு முதல்லயே ரெண்டு மூணு விருத்தாந்தங்களை நாமும் இல்லை அனுசந்திச்சோம். அதனால எந்த விதமான பெருமைக்கு டபத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவர் இல்லை அப்படின்றது ஸ்பஷ்டமா. அதாவது தான் ஏதோ ஒரு நிர்பந்தத்தினால போனா கூட நீ அதுக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றது அப்படின்னா நான் பார் எல்லாரையும் ஆட்சிட்டு வந்தேன் மொத்த பேரையும் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற பெருமையும் இல்லை வந்து ஒரு அங்கே போனால் நாலு காசு கிடைக்கும் அப்படின்ற எழுதுவோம் இவன் தான் போய் நாலு காசு வாங்கிக்கிட்டுமே அப்படின்ற ஈர்ஷா டப்ப விபத்து டப்பத்துக்காக ஒரு காரியமும் பசைக்காக ஒரு காரியமும் அதெல்லாம் இல்லாத இருக்கக்கூடியவர் அப்படின்றது இந்த குணங்கள்லாமும் நாம் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட வந்தே வத்ச விபூஷணம் புதவரம் ஸ்ரீகிருஷ்ணமாரியம் சதா ஸ்ரீகிருஷ்ணன் அவருக்கு திருநாமம் புதவரம் ஞான மிக்கவரா எழுந்துட்டிருந்தார். ரெண்டு தடவை பகுபிய ஸ்ரோதவியம் பௌதா ஸ்ரோதவியம் அப்படின்னு சாஸ்திரம் சொன்னபடிக்கு அப்படி அந்த ஆச்சாரிய நியமனத்தினால அப்படி பண்ணார். அதனால புதவரம் எழுந்தார் வத்ச குலத்துக்கு விபூஷணமா இருந்தார். ஏன்னா எப்படி அங்கே அம்மாள்லாம் வந்து பால்லாம் சாமிச்சு அப்படி பண்ணி இது பண்ணார், இங்கே ராகவனுக்கு இந்த கைங்கரித்தே ஐஷங்கருடைய நியமனத்தினாலாம் அப்படி பண்ணார். இப்படிலாம் இருக்கக்கூடிய சுவாமி வந்தே வத்சவிபூஷணம் புதவருக்கு ஸ்ரீகிருஷ்ணமாரியம் சதா அப்படின்றது. இதனுடைய இந்த நாலு பாதத்திலையும் முறையே ரகசியத்திரை சாரம் பாஷ்யம் கீதா பாஷ்யம் பகவத் விஷயம் அப்படின்ற விஷயத்தை மறுபடியும் நாம அனுசந்தானம் பண்ணுவோம். கவிதார்த்திய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. அன்பர்களே, அடியன் முன்னமே தெரிவித்தபடி ஸ்ரீதராச்சாரியருடைய ஒரு அதிசரணமான அந்த வியாக்கியான வைபவங்களை என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். அதாவது புருஷஸ்வாமியை பற்றி தெரிஞ்சுக்காமல் அவரை பற்றி ஒன்றுமே இல்லாதவாளுக்கு கூட இந்த மெசேஜ் அவர் அதுவும் இப்போ ஸ்ரீதராச்சார் சொல்லியிருக்கக்கூடியதான ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீங்கள் பாருங்கள். ஸ்ரீமத் ரங்க ஷட்டாரி யோகி சரணன் யஸ்தாத்ம ரக்ஷாவரம்லேருந்து ஆரம்பித்து இஞ்சிமேடு சிவர் ஐஷனுடைய பிரபாவம் அவருடைய திருவிவாரத்தில் இவர் தான் ஆத்மசமர்ப்பணத்தை செய்திருக்கக்கூடிய வைலட்சண்யம் இல்லையா, தேவநாராயணனுடைய தன கிருப்பைக்கு பூர்வாசிரமத்திலேயே எப்படி பாத்திர போத்துறானார், அந்த தேனாரணாகம் ஸ்ரீகிராமத்தில் இவர் எப்படி காலக்ஷேபாதிகளை பண்ணார் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எலாபரேட்டா சொல்லியிருக்காரு. இதுதான் நமக்கு மெசேஜ், இதுதான் மெயின். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள், இது சுவாமியினுடைய சதாபிஷேக மலர். இந்த மலர் புருஷஸ்வாமியுடைய தான சதாபிஷேக மலர். இந்த மலர், இந்த மலர்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கூட இப்ப இந்த மலர்ல இருக்கக்கூடியதான கண்டென்ட்டை யாரும் வாசிக்கிறதுக்கு பொறுமை இருக்கு, புஸ்தகம் எங்க கையில கிடைக்கிறது. ஆனா இந்த மாதிரி உபன்யாசங்களை நம்ம நேரம் கேட்டுட்டோம்னு சொன்னா நமக்கு அது நல்லா மனசுல பதியும், ஒரு பக்தி பாவம். ஏதோ எங்களுடைய ஆச்சாரியன் அதுக்காக கொண்டாடுறதுக்காக இல்லை, இது சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியன் சம்பிரதாயத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடியதான சாதனைகள் அதிகம். இன்னைக்கும் எல்லா மகனீயர்களும் எல்லா மகாத்மாக்களும் அந்த சம்பிரதாயத்துக்கு அவர் செய்திருக்கக்கூடியதான பரமோபகாரத்தை கொண்டாடிட்டுதான் இருக்கா, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆகினாலும் இன்னைக்கு ஸ்ரீராஜாருடைய உபன்யாசத்தை நாம கேட்டோம். தொடர்ந்து பல விஷயங்கள் ஸ்ரீவை புருஷஸ்வாமியுடைய திருக்கல்யாண குணங்களை வெளிப்படுத்துவதாக நம்மாலே இங்கே காண்பிக்கப்பட இருக்கின்றன. எல்லாரும் சேர்ந்து அனுபவித்து அந்த மகாத்மாவுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சுவாமியினுடைய குடும்பத்தார் இந்த விஷயத்துல இது போன்றதான நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்து
அதை நடத்துவதற்கு பரிபூர்ணமான ஒரு ஒத்துழைப்பையும் திறந்த மனதுடன் நமக்கு ஒரு அனுகிரகத்தையும் செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தாருக்கும் சுவாமியுடைய சிஷ்ய பிரசிஷ்யர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய நன்றி கலந்த இந்த அபிவாதனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணமாரியம் கருணாலயந்தம் வேதாந்த யுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜானம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்மம் பிரணமாமி நித்யம் ஸ்ரீமதே வாத்ஸ்ய ஸ்ரீகிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹா.